சேலம் சுவாமி தேஜோமயானந்த ஆசிரமத்தினுடைய தலைவருமாகிய ஸ்ரீமத் சுவாமி ஆத்மானந்த சரஸ்வதி மகாராஜ் அவர்களை இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்க வேண்டுமாய் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஸ்ரீமத் பரசமய கோளரிநாத ஆதீனம் ஸ்ரீ ராஜேஸ்வரி பீடம் 39வது சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ புத்தாத்மானந்த சரஸ்வதி மகாராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். சென்னை உத்தண்டி சுவாமி சுத்தானந்த ஆசிரமம் மற்றும் அகில பாரதி சன்னியாச சங்கத்தினுடைய அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் ஒருவருமாகிய சுவாமி ஈஸ்வரானந்த சரஸ்வதி மகாராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய அகில பாரதி சன்னியாச சங்கத்தின் மிக மூத்த உறுப்பினரும் அகில பாரதி சன்னியாச சங்கத்தினுடைய வேள்வி மற்றும் அபிஷேக காரியங்களை குறிப்பாக காவிரி ரத யாத்திரையின் போது தலைமையேற்று நடத்தி கொடுக்கக்கூடிய சுவாமி யதீஸ்வரி யோகினி வித்யானந்த சரஸ்வதி மாதாஜி அவர்களை வித்யாம்பா சரஸ்வதி மாதாஜி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். காஞ்சிபுரத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சின்மய மிஷன் பாரம்பரியத்தில் வரக்கூடிய வணக்கம். திரு குற்றாலநாதருடைய அடியில் அன்னை சித்ரா நதியினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த 3வது நாள் மகாநாடினுடைய துவக்கம் அரங்கு நிறைந்த சன்னியாசி பெருமக்கள் சாதுக்கள் மற்றும் புரவலர்கள் அனைவரும் இந்த அரங்கில் கூடியிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய வணக்கங்களை உங்கள் சாஸ்தாங்கமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு 3 நாள் நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்குது. சந்தோஷத்தை தவிர இங்கே வேறு எதுக்குமே இல்லை. நம்மள்ட்ட சன்னியாசிகள் இப்போது நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். சமுதாயத்துக்கு நம்ம ஆற்ற வேண்டிய பணியை பற்றி சிந்திப்பதற்காக அடிக்கடி நம்ம 3 மாதத்துக்கு 1 தடவை 4 மாதத்துக்கு கூடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கூடி ஒரு நல்ல ஒரு சிந்தனைகளை உருவாக்குவதற்கு அகில பாரதிய சன்னியாச சங்கத்தினுடைய நிறுவனர் சுவாமிஜி ராமானந்த மகாராஜ் அவர்களுடைய பாதங்களுக்கும் அடியனுடைய சாஸ்தாங்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வழிநடத்தக்கூடிய சுவாமிஜி பேரூர் ஆதீனம் அவர்களுடைய வழிகாட்டுதல் நிறைவாக நம்ம கிடைத்திருக்க அவர்களுக்கும் இந்த மகாநாடு சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் நம்மளை வழிகாட்டி முறைப்படுத்தி கொண்டு செல்வதற்குமான பொறுப்பினை ஏற்றுள்ள மரியாதைக்குரிய அகில பாரதிய சன்னியாச சங்கத்தினுடைய பொதுச்செயலர் சுவாமி ஆத்மானந்த மகாராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளெல்லாம் எல்லா மகாநாடுகளிலேயும் ஒருங்கிணைத்து நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வுக்கு மக்களை கொண்டு வருவதற்கான பணியை மேற்கொண்டுள்ள மரியாதைக்குரிய அகில பாரதிய சன்னியாச சங்கத்தினுடைய பொருளாளர் சுவாமிஜி வேதானந்த மகாராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் நாம் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த நிகழ்வை இந்த மகாநாடை இந்த 3 நாட்கள் நடத்திட வேண்டும் என்று நாங்கள் முதல் ஆலோசனை கூட்டம் தென்காசியில் நடத்துகின்ற போது நம்ம திருநெல்வேலி நம்ம சுவாமிஜி புத்தானந்த மகாராஜ் அவர்கள் வந்து இது நல்லாவே நடக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் அவங்க சொன்னது நிறைவாக சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொள்கிறது. அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதற்கு அடுத்தாற்போல் மாதாஜி இங்கே வந்திருக்காங்க. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் தூசின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தினுடைய உள்ளே இருக்கிற ஒரு ஏரி கரையில் அவங்களுடைய ஆசிரமம் இருக்குது. ஆஞ்சநேயர் ஆசிரமம் இருக்குது. விஸ்வரூப ஆஞ்சநேயர் மிக பிரமாதமான முறையில் அவங்க நிர்மாணம் பண்ணி அந்த இடத்துல அவங்க இருந்து ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடந்த மாதம் நானும் சாமி ராமானந்த மகாராஜ் நாங்கள்லாம் அதை போய் பார்த்துட்டு வந்தோம். மேகானந்த சாமி எங்களை வழிநடத்தி எல்லோருக்கும் கூட்டிகிட்டு போகிறவங்களும் இங்கே வந்திருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு காரியத்தை அந்த பகுதி மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற
மாதாஜி அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி அவங்கள வருக வருகன்னு வரவேற்றுக்கிறோம். அதே போன்று இந்த காவேரி யாத்திரை இந்த வருஷம் 13வது வருஷம், 12 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த ரத யாத்திரையில் இருந்து பூஜைகள் எல்லாம் பண்ணி முழுமையாக ரத யாத்திரை முழுமையாக இருந்து பணிபுரியக்கூடிய உங்கள் நம்ம மாதாஜி வித்யாம்பாசரத் எல்லா விதமான சௌகரியங்களையும் ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகும். தவத்திரு ராமானந்த மகராஜ் அவர்கள் தன்னுடைய திருப்பாதங்களால் இந்த பாரத தேசம் முழுவதும் வளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 ஆண்டு காலம் அவர் இந்த பாரத் பரிக்கிரமா என்று சொல்லக்கூடிய பாத யாத்திரை மேற்கொண்டு அப்பொழுது வடநாடுகளில் இருக்கக்கூடிய சன்னியாசிகள் எந்த அளவுக்கு அவர்கள் செயல்படுகின்றார்கள், அவர்களுடைய இந்த கூட்டு அமைப்பானது எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றது என்பதை கண்கூடாக கண்டார்கள். அது மட்டுமல்ல, சுவாமிஜி மற்றும் நானும் எல்லோருமே விஸ்வ இந்து பரிஷத்துடைய பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கின்றோம். அந்த நேரங்களில் வடநாட்டில் இருக்கக்கூடிய துறவையற்பேர் மக்கள் எவ்வளவு எளிமையாக அவர்கள் ஒரு இடத்தில் கூடி எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் அவருடைய கூட்டு முயற்சியால் அதை வெற்றி காண்கின்றார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை ஆழமாக பார்த்தோம். அதனுடைய விளைவுதான் அகில பாரதிய சன்னியாசிகள் சொன்னோம். ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் வடநாட்டில் இருக்கக்கூடிய துறவியல் பெருமக்களை எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிடுற அளவுக்கு பெரிய பெரிய ஆதீனங்கள் இங்க இருக்கு. ஆனால் அந்த ஆதீனங்களுடைய செயல்பாடுகள் பார்த்தா அந்த ஆதீனத்துக்குள்ள மட்டுமே இருக்கு. அதை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாத அரசியல் சூழ்நிலை. சாமி இல்லை, கடவுளை கும்பிடுறவன் முட்டால், கோவிலுக்கு போறவன் போக்கிரி, இப்படியெல்லாம் சொல்லி வழிபாட்டு முறைகளை கொச்சைப்படுத்துறதுக்கான எதிரான இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் இல்லை, கர்நாடகாவில் ஆந்திராவில் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் வச்சுட்டு ஈவே ராமசாமி அப்படின்ற ஒரு பெரியவர் ஆரம்பித்து பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வர்றேன்னு சொல்லி அதன் பேரில் அவங்க நினைச்ச மாதிரியே நிறைய அளவில் மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. காலங்காலமாக நம்ம வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் இன்னைக்கு மாறிடுச்சு. இந்த வழிபாட்டு முறைகள் என்னன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த வழிபாட்டு முறைகளை சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய ஆதீனங்கள் வெளியே வந்து அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு இல்லாத அவங்களுக்கு ஒரு கம்பன் போட்டு வச்சுட்டாங்க. இந்த திராவிட அமைப்புகள் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் மூலமா நேரடியாக அவங்களை பாதிக்கிற மாதிரியான செயல்கள் மூலமா வெளியே வரக்கூடாதுங்கிற ஒரு கட்டுத்திட்டத்தை வச்சாங்க. சமீபமா நம்ம பார்த்தோம் காலங்காலமா அவங்க நடத்திட்டு வரக்கூடிய செயல்கள் தினசரி அவங்களுடைய பூஜை முறைகள்ல நிறைய இடங்கள் அந்த பூஜை முறைகள் நடக்கல. அதுல ஒரு நிகழ்வு பள்ளத்தில் போகக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த பள்ளத்தில் அவங்க போகிறது வந்து ஏதோ கடந்த 2-3 ஆண்டுகள் மட்டும்தான் இது நடந்ததுனா இல்லை, ஆதீனம் எப்போ ஆரம்பித்ததோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அப்படி ஊர் முழுக்க அவங்க போயிட்டு இருந்தாங்களான்னா இல்லை. அந்த ஆதீனத்தை சுற்றி அந்த பள்ளத்து வர்றதுக்குன்னு ஒரு ரோடு இருக்கும், அந்த ரோட்டில் மட்டும்தான் போயிட்டு இருந்தாங்க. இந்த காஞ்சி மகா பெரியவா அவங்க சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமி என்ன பண்ணுவாங்க, எங்க போறதா இருந்தாலும் நடந்துதான் போறோம். ஒரு வண்டி வரும், சைக்கிள் ரிக்ஷா மாதிரி இருக்கும், அந்த வண்டியை பிடிச்சிட்டு போவார். வண்டியில் ஏறி போனதில்ல, தன்னுடைய அந்த ஒரு சங்கல்பத்தில் அவர் அந்த மாதிரி பாத யாத்திரையாக தான் போறதுன்னு நினைச்சிட்டு இருந்தார். ஒவ்வொரு மடத்துக்கும் ஒவ்வொரு ஆதீனத்துக்கும் ஒரு வழிமுறை நிர்மாணம் செய்து வச்சிருக்காங்க. அதன்படி அவங்க அந்த காரியங்கள்லாம் செய்துட்டு வர்றாங்க. ஒரு ஊரில் சமுதாய ஒற்றுமை ஏற்படணும் அப்படின்னா தேர் திருவிழா முறைப்படி கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி நடந்ததோ அப்படி நடக்கணும். அப்படி நடக்கும் பட்சத்தில் நமக்குள்ளே நம்ம ஒரு சின்ன சின்ன வட்டம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இவங்கெல்லாம் உயர்ந்த ஜாதி, இவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதின்னு சின்ன சின்னதாக ஒரு வட்டம் போட்டிருக்கோம் இல்லையா. அந்த ஜாதி வேற்றுமை இந்த தேர் திருவிழாவில் கிடையவே கிடையாது. எல்லா சமுதாய மக்களும் அந்த தேருக்கு முன்னால் வந்தால் மட்டும்தான்
தேர் நகர்ந்தது. இங்கே மைக்கில் நான் சொல்கிறது அங்கே கேட்குது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை நாம் எங்கெல்லாம் நமக்கு கிடைக்குதோ வாங்கி ஒரு ஸ்பீக்கர் எப்படி விஷயத்தை வெளியே சொல்லுதோ அது மாதிரி சொல்லக்கூடிய ஸ்பீக்கர் நாமெல்லாம். மூணு நாளைக்கு அந்த சன்னியாசிகள் சன்னியாச தர்மம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய சன்னியாசிகளுடைய வாழ்க்கை முறை உயர்வுக்கான ஒரு கலந்தாய்வு நிகழ்வு வகுப்பு மாதிரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்லப்பட்டது. ஆனால் எதிர்பார்த்த சன்னியாசிகள் எல்லாரும் வரல. அது அதனால் கொஞ்சம் இப்போ ரூட் கொஞ்சம் மாறி போயிருக்கு. ஆனால் கண்டிப்பாக எல்லாருமே பயிற்சி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு வழிமுறையில் வந்திருக்கேன், அந்த வழிமுறையை விட்டு நான் விலகி வர முடியாது. இப்போ ராமானந்த சாமி இருக்காங்கன்னா அவங்க ஒரு வழிமுறையில் வந்திருக்காங்க, இப்போ வேதாந்தானந்த சாமி எடுத்தால் அவங்க ஒரு வழிமுறையில் வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் இணைஞ்சு வேலை செய்கிறோம் சமுதாயத்துக்காக. எங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு போகும்போது தனித்தனியாக போயிடுவோம். இப்போ நிறைய இங்கே இருக்கிறவங்களாம் ராமானந்த சாமி எடுத்து சிஷியர்கள் இருக்கீங்க, ராமானந்த சாமி என்ன வழிமுறைகள் சொல்கிறாங்களோ அதை பின்பற்றணும். ராமானந்த சாமி எப்படிப்பட்டவங்க தெரியுமா? நிறையா பேத்துக்கு இது தெரியாத விஷயம். அயோத்தியில் இன்றைக்கி பெரிய அளவில் ராமர் கோயில் கட்டிகிட்டு இருக்காங்களே, ஜனவரி மாதம் அது கும்பாபிஷேகம் ஆக போகுது. அங்கே திருப்பணி வேலையை ஆரம்பித்தது ராமானந்த சாமி. விஸ்வ இந்து பரிசத்தில் பஜ்ரங் தல்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது பஜ்ரங் தல்ங்கிற அந்த வார்த்தை வந்து ஹிந்தி வார்த்தை, ஹனுமன் சேனை அப்படின்னு சொல்லலாம். எதற்கும் துணிந்தவர்கள், தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாதவர்கள், ஒரே நேரத்தில் 100 பேரை கூட ஒருத்தர் சமாளிப்பார், அப்படியெல்லாம் பயிற்சி எடுத்தவர்கள். அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்தவர் ராமானந்த சாமி. அப்படிப்பட்டவர் அவர்கிட்ட சன்னியாசம் வாங்கியிருக்கிறவங்க நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறது இனிமே முடிவு பண்ணுங்க. உங்கள் ஊரில் எல்லா விதமான செயல்களும் நல்லதாகவே நடக்கணும். இது வந்து நமக்கு வாழ்க்கை முறையில் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் அப்படி நாலு நிலை சொன்னதுலேயே அந்த கிரகஸ்தத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தைகளுக்கு தான் என்ன தொழில் செய்துட்ருக்கோமோ அந்த தொழிலுக்கான விஷயங்களை சொல்லி கொடுத்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த சாவி கொத்தை அவங்க கையில் கொடுத்து வேடிக்கை பார்க்க வேண்டிய காலகட்டத்தை ஏற்படுத்தி இருந்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். என்னுடைய மூச்சு கடைசியாக போன பிறகு என் இடுப்புலேருந்து சாவியை எடுத்துக்கிட்டோம், எப்படி அவங்க போயிட்டோம், அது குடும்ப தலைவனுடைய அழகு அல்ல அப்படி நமக்கு சொல்லப்படலை. அது மாதிரி ஒரு துறவியானவர் தான் என்ன வழிகளை கற்றாரோ அந்த கற்ற விஷயங்களை இன்றைக்கி என்ன படிக்கிறாங்களோ அதை நான் இன்றைக்கே அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அப்போ இன்றைக்கே சொல்லணும்னா தினசரி அந்த மடத்தில், இன்றைக்கி நீங்கள் எதை மடம்னு வச்சுருக்கீங்களோ அந்த மடத்தில் தினசரி ஒரு அரை மணி நேரம் அடுத்தவங்களுக்காக நம்ம பேசணும். என் மடத்துக்கு யாருமே வரலைங்க, கவலையே பட வேண்டாம். நீங்கள் யாராவது இன்றைக்கி சொல்கிறீங்க, திருப்பி சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மாதாஜி இங்கே நின்று மந்திரங்களை சொல்லலை. அவங்களுடைய கடமை சொல்லணும், சொல்லி முடித்தாங்க. மேலம் வந்துச்சு, அது பாட்டுக்கு அது வந்துட்டுருக்கணும், அவங்க சொல்ல வேண்டிய கடமை சொன்னாங்க. அதுபோல் நம்ம பாடம் நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ அந்த இன்று கற்றுக்கொண்ட அந்த விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி எதிரில் செவருதா இருக்கு, செவரு கேட்கட்டும். ஏன்னா 1000 ஆண்டு காலமான விஷயம் அதெல்லாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்டு 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 அந்த மணல் கூட ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு சொல்லக்கூடிய தகுதி பெற்றதாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா அங்கே ஆதீனத்துக்கு உள்ளே போகும்பொழுது இல்லை வெளியே அவங்க வந்து நமக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. இந்த நிலை எல்லா ஆதீனங்களிலுமே இன்றைக்கி இருக்குது. ஆதீனம்ன்றது வந்து நேற்று ஒரு மடத்தை ஆரம்பித்து இன்றைக்கி எங்கிட்ட 100 ஏக்கர் இருக்குது, அதனால் நான் ஆதீனம்னு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு இன்றைக்கி நிறையா பேர் அப்படி வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் தப்பு. குறைஞ்சபட்சம் 100 வருஷம் கடந்திருக்கணும். அப்போ அந்த 100 வருஷம் கடந்த மடமாக இருந்ததுன்னா அந்த மடாதிபதினு அவங்கள சொல்லுவாங்க, ஆதீனம்னு சொல்கிறதுக்கு முன்னால். அப்படி மடாதிபதியில் இங்கே 2-3 பேர் இருக்கிறாங்க நமக்கு இடையிலேயே, எல்லா நிகழ்ச்சிகளுக்கு வர்றாங்க. அவங்க எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம பேசினாதான் தெரியும். பேச ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க நாள் முழுக்க பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஊ மட்டும் போட்டுட்டு இருந்தோம்னா போதும், குறிப்பு எடுத்துட்டு இருந்தா. இப்போ சிதம்பரத்தில் மௌன மடம்னு இருக்குது. அந்த மௌன மடம் சாமி அவர் பேச கேட்டு அவர்கிட்ட பிஹெச்டி வாங்கினவங்க 23 பேர். நைட் 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் ஈசி சேரில் இப்படி கை வச்சுட்டு படுத்துக்குவார்.
கண்ணை முடிக்க அவர் பாட்டு பேசிட்டே இருப்பார், எதில் இருக்கிறவங்க குறிப்பெடுப்பாங்க, வெடிஞ்சு போயிடும். தீசஸ் ரெடி. இப்போ நைட்டெல்லாம் நான் ஏதோ பேசுனேன்னாட்டு இருக்கேன், ஆமாம் சாமி இவ்வளோ குறிப்பு, இவ்வளவு நான் பேசணும்னா என்ன சப்ஜெக்ட் சொல்கிறோமோ அந்த சப்ஜெக்டுக்கு அத்தனையும் விட அவர்கிட்ட இருக்கு. ஆனால் பார்த்தா அப்படி தெரியாது. அப்படி இங்கே மூணு பேர் உள்ள உட்காந்துருக்காங்க, ஆனால் நமக்கு தெரியல. எல்லா நிகழ்ச்சிகளுக்கு வர்றாங்க மடாதிபதி, அவங்ககிட்ட பேசுனா இந்த மாதிரி நீங்கள் நேரம் தனியாக நம்ம போய் உட்காந்து பேச நேரம் கிடைக்கிறதில்ல. இந்த மாதிரி சன்னியாசி துறவு எடுக்கிறார் பொழுது அவங்களுக்கு மூன்று விஷயங்கள் கண்டிப்பா சன்னியாசிகள் சங்கம் ஏற்பாடு பண்ணும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கான உடை, அவங்களுக்கான உணவு, அவங்களுக்கான இருப்பிடம், இந்த மூணுமே அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் ஏற்பாடு எந்த காலத்துல எப்ப வேணாலும் ஏற்பாடு செய்து கொடுக்கும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, வயது முதிர்ந்த முடியாத படுத்திருக்கக்கூடிய துறவிகளையும் பார்த்து அவங்கள சிறப்பான முறையில் வழி அனுப்பி வைக்கக்கூடிய வேலையும் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் செய்துட்டு இருக்கு. சுவாமிஜி அவர்கள் நல்ல ஒரு சத்சங்கமாகவும் நம்முடைய அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்துக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் முறைமையும் மிக சிறப்பாக பேசி அருளினார்கள். சுவாமிஜியுடைய திருவடிகளுக்கு நம்முடைய பணிவான வணக்கங்களை நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம அகில பாரதிய சன்னியாசி சங்கத்தினுடைய உறவளர்களுள் ஒருவரும் உழவரும் ஆகிய உறவளராகவும் இருக்கார், தென்பால் புலவராகவும் இருக்கிறார். நேற்று வேற அவங்க பேரை சொல்லிட்டேன்னா அந்த கவிதைகளை எழுதி வச்சுக்கிட்டு அவங்க அலையினால ரொம்ப கஷ்டமா இருக்காங்க. அதுவும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் இருக்கிற நேரம் எனக்கு என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது நீங்க அப்படி சொல்லி வச்சிருக்காரு. அதனால அவருடைய திருவாக்கிலிருந்து அன்னை சரஸ்வதி தமிழ் அன்னை எப்படி வர்றான்றத நம்ம இப்ப கேட்கறதுக்காக அவருடைய வர ராஜபாளையம் புலவர் ராமதிலகம் அயோத்தியில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு
75வது சுதந்திர தினம் விழா கொண்டாடுகிறோம். ஏன்னா 25 வெட்டி விழா கொண்டாடுகிறோம், 50 பொன் விழா கொண்டாடுகிறோம், 60 மணி விழா கொண்டாடுகிறோம். இப்ப 75வது பவள விழா உலக நமது இந்தியர்கள் எங்கெங்கு இருக்கிறார்கள் எல்லா இடத்திலும் கொண்டாடுறோம். அயோத்தியில 75 மணி நேரம் இடைவிடாத ராமநாம ஜபம் நடந்து கொண்டு இருந்தது. ஏப்ரல்ல அடியேன் கலந்து கொண்டேன். ஜப்பான், அமெரிக்கா, ஆப்பிரிக்கா அத்தனை பேரும் சிலோ போர் பார்த்துட்டு உற்சாக ஜாமீனை ஊர்வலையை தேர்ந்தெடுத்து
அதை காக்கிறதுக்கு முன்னாடி புள்ளியை குடிப்பாங்க.
முடிச்சுகிறது. நெற்றி பெருமையை பாரதியார் அன்றே சொல்லியிருக்கிறார்.
நதிகளை வணங்கும் இயற்கையை போற்றுவோம். சார்பாக ஒரு நன்றியை வாபரங்களில் நன்மைகளை பல செய்த வியாசர்கள் சிவகராட்சத்தில் விடப்பட்ட சிந்தனை சிந்தி சுவாமிஜி ராமானந்த மகராஜ் அவர்களே அவர்கள் யானையிலேயே வருகை தந்தது தெய்வம் சேர்த்திகளை வந்தது போன்ற ஒரு நினைவு சுவாமிஜிக்கு நன்றிகள். நாடு நடந்த நற்பணிகள் பல செய்து வரும் சுவாமிஜி வேதானந்த அவர்களே யானையிலேயே வழங்குவது அனபாய சோழனே வந்தது போல் கொண்டிருந்தோம். சிறந்த பேச்சாளர் கவிஞர் நன்றிகள் இருக்காங்க. விழா தலைவர் சுவாமிஜி நித்யானந்த மகாஜி அவர்கள் உலக மக்கள் நலன்களில் யாத்திரை செய்தவும் கோ பூஜை கத பூஜை சுமங்கிலி பூஜை செய்வதற்கு முயற்சி செய்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏழுகளில் சத்தியத்தில் இளைநாட்டு மகாஜி சிலை சுவாமிஜி சிலை சிவனடியார்களை அனைவருக்கும் சிறம் காத்த நன்றிகள். இவ்விழாவிற்கு அடுத்த பகலும் அயராது பணியாற்றிய சிவனையை சேர்ந்த சுவாமி சிவராம் ஆனந்தா அவர்களுக்கு மனம் மொழி மெய்யால் வணங்கி நன்றியை உரித்தாக்குகிறேன். வேகமும் விருதுகளும் செயலாற்றும் பரமானந்தா சுவாமிஜிக்கும் நன்றிகள் வழங்கும். அறங்காவலர்களே உன்னதர்களே அம்மன் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்பாளர்களை கொண்டு வணங்குவதில் நான் பெருமை மகிழ்ச்சி அடைகின்றேன். மழை வர வைத்து
இன்றைக்கு அது ஒரு வளமான பூமியாக மாறி அவர்களுடைய சிஷ்ய பரம்பரை, செம்மையானந்தருடைய சிஷ்ய பரம்பரை, சுவாமி சாரதாபிரியானந்த அவர்களுக்கு கொண்டாற்றியவர்கள், அவருடைய பகவத்கீதை நிகழ்ச்சிகளை எல்லாம் ஏற்பாடு செய்து வந்தார்கள். 1965 அவங்களோட தொடர்புள்ளவங்க இன்றைக்கு தன்னுடைய குடும்ப கடமையை முடித்துவிட்டு இன்றைக்கு ஒரு வானப்பசியாக இருந்து கொண்டு இந்த பகவத்கீதையை எழுத்திலே பகுதியெல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. தமிழ் பேச வரும், சொற்பொழி அளவிற்கு வராது, இருந்தாலும் நான் இறுதி கேட்டுக்கொள்கிறேன், அவர்களை ஒரு சிறிய சத்சங்கம் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதர் டங் தெரியும், தமிழ் அவ்வளோவா தெரியாது, பட் நான் பேசுறதுல ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் செய்யுங்க. எனக்கு ஒரு 24 இயர்ஸ் இருக்கும்போது ஒரு என் பாப்பா பிறந்துச்சு. அந்த பாப்பா 1 இயர் பேபியாக இருக்கும்போது நைட்டு கேசிட் பாலா நைட்டு சாப்பிட்டேன். அதனால் அன்னையில் இருந்து நம்ம ஆஞ்சநேயர் ஒரு பிரதர் அராதனா ஆஞ்சநேயர் காப்பாற்றுவாங்க. ஏதோ ஹனுமான் சாலிசா படிங்க, இந்த சிந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் 1986 என் கைக்கு வந்தார். அப்போ பிடிச்சிட்டு இது வரைக்கும் அது ஒரு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் சென்னை, அங்கே தான் எனக்கு அந்த பாண்டியை படித்தது. ஆஞ்சநேயர் என் கையில் வந்தார். அப்போலேருந்து நான் அவருக்கு ஹனுமான் சாலிசா படிச்சுட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மாதிரி நான் ஆச்சரணம் அனுஷ்டி கொஞ்சம் நாள் அந்த மாதிரி சாமிக்கு சர்வீஸ் பண்ணிட்டு அவருக்கு இஷ்டமான லட்டு வடமாட இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். ரொம்ப பாப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட ஒரு சந்தோஷமாக ஒரு 7-8 இயர்ஸ் அந்த மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரோட அனுமன் லீலா தரணி அப்படின்னு ஒரு புக்கு நான் பாராயணம் பண்ணும்போது அதுக்கு பகவத்கீத ஆஞ்சநேயர் ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணகுருவார் வெங்கடேஷ் ஃபீல்டில் அர்ச்சகருக்கு சொல்லும்போது குடிமையில் இருந்தது ஆஞ்சநேயர் அவர் கிருஷ்ணரோட பரமிஷம் கூட வாங்காமல் கேட்டுட்டாரு. அதனால் அன்னைக்குமாக ஒரு பகவத்கீத சொல்லும்போது கேட்டுருக்காரு. அப்போ என்ன சொன்னவுடன் நான் பகவத்கீத படிச்சதை ஆரம்பிச்சுட்டேன். நான் படிச்சதுனா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக ரொம்ப மாசம் ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாக்கே நிறைய அப்புறம் அந்த பகவத்கீத ஒரு மாசம் படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி நானே சேஞ்ச் ஆயிருக்கேன். இதுவா உலகம் அண்ணா, இதுவா தர்மம் அண்ணா, இதுதான் மனுஷனோட லைஃபா, இவ்வளவா இதுவா, இதுக்காக நம்ம இது முதல்ல அழுகிறோம், எதுக்கோ ஓடணும், என்னமோ செய்யறோம்னு நினைக்கிறோம், இவை ஒன்றுமே இல்லையே, ஆஃப்டர் 1 மினிட்ல என்ன ஆகுமோ தெரியலையே, என்னடா இந்த லைஃப் அப்படியே. எனக்கு எனக்குள்ளே நிறைய சந்தர்ஷனெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் பூஜை ஆரம்பித்து அது கஷ்டத்தில் ஆரம்பிச்ச, பட் வந்து பகவத்கீதை மிக்ஸ் ஆகிறதுனால அது ஒரு ஆனந்தமாக வெளியே வந்துருக்காங்க. ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. ரொம்ப எதுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தது, எதுக்கு இந்த மாதிரி அழிச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஜென்மம் இருந்தால் எப்படி நம்ம வரணும்,
வழியில போலாம், மக்களுக்கு எது கொடுக்கலாம், என்ன செய்யலாம், மிச்சம் இருக்கிற லைஃப் எவ்வளோன்னு தெரியல. செகண்ட் சாப்டர் 72nd ஸ்லோகத்தில் ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்தா நைனாம் பிராப்திய விமுக்தி ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் உச்சதி அப்படின்னு பகவான் சொன்ன மாதிரி அதில் இருக்கு. அப்படின்னா அந்திய காலம் எப்போ வருமோ தெரியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும். எப்படி எப்படி விட்டாலோட போறதுக்கு ரெடியா இருக்கணும். ஆனா நம்ம கடமை என்ன, நம்ம இந்த மனுஷ ஜென்மத்திற்கு விரும்பாத வந்த இப்போ நமக்கு பகவான் காது கல்வி எல்லாமே நல்லா இருக்கு. இதை நல்லா இருக்கும் போதே நம்ம என்ன சேர்த்து வச்சுக்கணும், நம்ம அக்கௌண்ட்டுக்கு என்ன என்ன வாங்கி வச்சுக்கணும், உண்மையான அக்கௌண்ட் என்ன என்ன, அது ஒரு உண்மையான சப்ஜெக்ட் அப்படின்னா புண்ணியம் எவ்வளோ சேர்த்து வச்சுக்கணும், எதுக்கு அது சேர்த்து வச்ச புண்ணியம் வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்க முடியாது. என் கிட்ட இருந்து யாரும் திருடுதும் பண்ண முடியாது, அட்லீஸ்ட் நான் கொடுத்தவரை வாங்கவும் முடியாது. பட் ப்ராக்டிஸ் ஓன்லி ப்ராக்டிஸ் 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 பகவத்கீதை சொல்றதுன்னா ஆச்சரணம் அனுஷ்டானம் இதுதான் சொல்றாங்க. அப்போ நம்ம பார்த்து யாருன்னா தெரிஞ்சுக்கணும் தவிர நான் யாருக்கும் அது கொடுக்க முடியாது, அட்லீஸ்ட் அது வாங்கவும் முடியாது. நம்மளா அது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், சேர்த்து வச்சுக்கணும். அடுத்த ஜென்மம் வரும்போது என் கூட வரும்போது அது மட்டும்தான். இப்போ பகவத்கீதை கொஞ்சம் நமக்கு அனுஷ்டானமானதாக எனக்கு புரிஞ்சது வந்து தேகம் தேசம் தர்மம் தெய்வம் 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 வந்து கடைசி ஃபஸ்ட் என்றது தேகம். தேகம்னா தேகம் அல்ல இருந்தால் என்ன என்னென்னா பண்ண முடியும், என்னென்ன செய்ய முடியும். தேகம் நல்லா இருக்கணும்னா ஃபுட்டு நம்ம லைஃப் ஸ்டைலு நம்ம எப்படி ஆகிறேன், நம்ம மனுஷாய் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது முதலில் இது தெரிஞ்சு தேகத்தை நல்லா பார்த்துட்டு இருந்தால எதுவானாலும் செய்யணும். அதுக்காக முதல் தேகம் நல்லா பார்த்துக்கணும். நம்ம டூ வந்து தேசம் தர்மத்துக்கெல்லாம் முக்கியமானது வந்து தேசம். எது சொல்றேன்னா தர்மம் வந்து தர்மஹிம்சா தவை அப்படி என்ன இருக்கு. தர்ம தர்மத்துக்கு யாருன்னா ஹாரி பண்ணிட்டு நம்ம அந்த வருஷத்துல கொஞ்சம் பாடலாக இருக்கணும். பட் வந்து தர்மத்துக்குன்னா முக்கியமானது தேசம். தேசம் நல்லா இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம எல்லாரும் உட்கார்ந்து எதேச்சியா இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கேன்னா காரணம் நிம்மதியா இருக்கிறோம், நிம்மதியா எதேச்சியா பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பண்ண முடியுமா முடியாதா ஒரு வாட்டி யோசனை பண்ணிட்டு பாருங்க. யாராலையும் இப்போ பண்ணிட்டு இருக்கோம், நிம்மதியா உட்கார்ந்துட்டு இருக்கவங்க நம்ம தேசத்தை பத்தி தர்மத்தை பத்தி சன்னியாசம் பத்தி இந்த பாஷாயம் பத்தி பேசிட்டு இருக்கவங்க நம்மளா எந்த தடமும் இல்லாம பேசிட்டு இருக்காங்க. தர்மால சென்ட்ரல்ல ஓடிஞ்சு மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கடவுள் புண்ணியத்துல தமிழ்நாடுக்கும் ஒரு ஐயா கிடைச்சிருக்காங்க. திருவண்ணாமலை திருநாமலை அதனால
அவருக்கு விடக்கூடாது. அவர் தான் நமக்கு முக்கியம். அண்ணாமலைஜி பத்தாண்டு காலம் நல்லா இருக்கணும். அவருக்காக நான் சுந்தரகாண்டம் படிச்சுட்டு இருக்கேன். அனுமான் நான் சொன்ன கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. அவர் சீஎம் ஆகணும், தேசத்தை காப்பாற்றணும், தர்மத்தில் காப்பாற்றணும். ஃபஸ்ட்டு தேகம், தேசம், ஐச்சு, இப்போ தர்மம், அடுத்தது தான் தர்மம். தர்மம் தான் என்ன? ஒரு மாணவத்தோ ஒருத்தர் கிட்ட பழகிறது தான் தர்மம். ஒரு அன்போ ஒருத்தர் கிட்ட இருக்கிறது தான் தர்மம். தர்மத்துக்கு ஒரு ரூல் இல்லை, ஒரு டெஃபினேஷன் இல்லை. அதுக்கு உணர்வு மட்டும்தான் இருக்கணும். ஏதோ ஒரு லைஃப் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கணும். அது எப்படி இருக்கு, அது எவ்வளோ இருக்கு, அது என்ன இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் தர்மம். அவரோட இதே போது நம்மளும் அது பயணம் பண்ணலாம், நம்மளும் செய்யலாம், நம்மளும் அவர் மாதிரி நம்மளும் நல்ல பேரும் வாங்கலாம். அப்புறம் தெய்வம், தெய்வம் வந்து தெய்வம், தெய்வத்துக்கு நீங்க பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை இல்லை இல்லை. அவர் அவருதான், நான் இருந்தாலும் இல்லைனாலும் அஞ்சு நேரம் இருக்கார் இல்லையா? பெரிய சம்பாதிச்சுட்டு செலவு பண்ணிட்டு இருக்கேன், அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய பெரிய பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது அவருக்கு பிடிக்காத விஷயம். ஆஞ்சநேயருக்கு ஒரு ஜட்ஜ், அவரு ஜட்ஜா இருக்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன செய்யறோம் அவர் பார்க்கறாரு. ஒருவேளை சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த அப்போ அவங்களை வயடாட்டி எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஐயோ அப்போ மாதாஜி நல்லது செஞ்சுருக்காங்க, ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாங்களா எல்லாரும் அப்படின்ட்டு அப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. ஒரு சுவாமிஜி மூலமாகவோ, ஒரு மாதாஜி மூலியமாகவோ, ஒரு ஃப்ரெண்டு மூலியமாகவும் நமக்கு வந்து அஞ்சு பேர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதோட அவரோட வேலை நம்ம பெரிய 108 தேங்காய் வச்சு 1008 இருந்துச்சு கிடையாது. ஆஞ்சநேயருக்கு நமக்கு சம்பந்தம் அவ்வளோதான். அதே போது கடவுளுக்கும் நமக்கு இருக்கிற சம்பந்தம் கூட அதே தான். அதனால கடவுளுக்கு நம்ம செய்ய வேண்டியது எதுவும் ஜாஸ்தியாக இல்லை. நீங்களே இருந்தேன் அப்படின்னு பகவத்கீதை சொல்லிட்டு இருக்கு. நான் அதை ஆச்சாரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க உங்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தோட மௌன சுவாமிக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் பஜரங்கபலி, ஜெய் 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 ஸ்ரீராம். என்ன சொல்ல, ஒரு தைரியம் வரலையே. ஓடிசாவுக்கும் சுந்தரகாண்டம் ரெண்டு தடவை படிச்சிருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அம்மா அவங்களுக்கு நல்ல நல்ல சிந்தனைகள். எண்ணிய எண்ணியாகி எய்துவர் எண்ணியர் திண்ணியராகும் தெரியும். அந்த எண்ணம் நல்ல எண்ணமாகவும் உறுதியான எண்ணமாகவும் இருப்பி அது நிச்சயம் அது நம்முடைய விளைவுகளை கொடுக்கும். நாம் எல்லோரும் அதை உள்வாங்கி கொண்டு அதற்காக ஆழ்ந்த பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நிகழ்ச்சியே எப்படிதான் போட்டிருக்குன்னா, மூன்றாம் நாள் நிகழ்ச்சி
காசி முதல் தென்காசி தெய்வீக தமிழ்ச்சங்கம் மாநாடு மற்றும் மாத்திரு சக்தி மாநாடு. அப்ப தமிழ்ச்சங்கம் மாநாட்டுக்கு உழவரப்பா, ஆமா, மாத்திரு சக்தி மாநாட்டுக்கு அனுமன் மாத்தாதி. ஆக வகைக்கு ஒன்றா இன்னைக்கு எங்களுடைய கடமை நாங்கள் நிறைவேற்றிதான். அடுத்து கொஞ்சம் அந்த வந்திருக்கக்கூடிய சாதங்களுக்கு அடியார்களுக்கு செய்முறைகள் கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்க நிகழ்ச்சிகள். அப்புறம் அந்த அட்ரஸ் ஸ்லிப் இருக்கு இல்லையா, சுவாமி சிவராமன் கொடுத்தாங்க இல்லையா, அது கலெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்புறம் மையலுக்காக பத்திரிகை யாருக்கு தபால் வரலையோ அவங்கள் மட்டும் வாங்கிக்கிறதுக்குரிய நிகழ்ச்சிகள் ஒன்றொன்று இருக்கிறதுனால சுவாமி நேரடி நிகழ்ச்சி அறி கிடையாது. உங்களுக்காக அவங்களோட பெப்பர் எடுத்து மறக்காம எழுது. ஒரு உங்களுக்கு கடிதம் அனுப்புறதுக்கு ஒருத்தருக்கு ஸ்டாம்ப் சமயத்துக்கு 4 ரூபாய் அல்லது 5 ரூபாய் அல்லது 10 ரூபாய். அந்த அழைப்பிதழ் தயார் பண்றதுக்கு ஒரு அழைப்பிதழுக்கு 4 ரூபாய், கவர் 2 ரூபாய். இது எல்லாமே அழிவாக சன்னியாசி சங்கத்துக்கு செலவு. இந்த செலவை குறைக்கிறது எங்க கையில ஒரு செய்தி அனுப்பிச்சா இப்ப கட்டிட்டா அடுத்த நிமிஷம் நீங்க பார்க்க முடியும். அனுப்புற கடிதம் உங்க கைக்கு வருதா இல்லையான்றது உறுதி இல்லை. இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா கண்டிப்பா எல்லாருக்குமே வாட்ஸ்அப் வேணும். அது மட்டும் இல்ல, பேங்க் அக்கௌண்ட்டை இங்கே சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாத்தையுமே மோடிச்சு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வச்சுட்டு. அதுபோல ஒருவேளை அங்கதான் சன்னியாசிகள் சங்கம் பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா வசதி உங்களுக்கு சொன்னா உடனே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருவீங்க இல்லையா. உங்க நம்பர் மட்டும்தான் கேட்போம், பின் நம்பர் கேட்க மாட்டோம். அதுபோல வாட்ஸ்அப்லயும் ஒரு சில முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட பரிமாறிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதையும் தாண்டி இமெயில் ஐடி வச்சிருக்கிறவங்க இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னும் அது ரொம்ப அதிகப்படியான தகவல்களை உங்களோட பரிமாறிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அவசியம் இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால சிவராமன் சாமியை நான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்றவங்க மற்ற பொறுப்பாளர் நீங்க 4 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்லிப்பை கொடுத்துட்டு போங்க. நீங்க எடுத்துட்டு போறதுக்காக உங்ககிட்ட ஸ்லிப் கொடுக்கல. ஐயா நின்று இருக்காங்க இல்லையா, இந்த கையில கூட நீங்க ஸ்லிப்ப கொடுக்கலாம். உடனே சிவராமன் சாமி தேடி போயிட்ட ஸ்லிப். ஆனா அவசியம் என்ன, சாப்பிடறதுக்கு முன்னாலே இந்த ஸ்லிப்பை கொடுத்துருக்கு. அதுல ஏதாவது அடிக்கல் திருக்கல் இருக்குன்னா நாங்க கேட்டு வாங்கிக்க முடியும். அதே போல யாருக்கெல்லாம் சன்னியாசிகள் சங்கத்தினுடைய உறுப்பினர் ஐடி தொடர்ந்து போச்சோ புது ஐடி கேட்டு வாங்கிட்டோம், அதுக்கு கட்டணம் கொடுத்து அடுத்த அகிலபாரதிய சன்னியாசிகள் சங்கம் கூட்டத்துக்கு எங்கேயாருந்தாலும் உள்ள வரும்பொழுது உங்களோட ஐடி நம்பரை சொல்லி அந்த வெளியேற்ற பேப்பர்ல நீங்க டிக் பண்ண பிறகு உள்ள வர முடியும். அதனால வரும்பொழுது அவசியம் ஐடி எடுத்துட்டு வரணும். ஐடி இல்லாம உள்ள வர முடியாது. இப்ப நிறைய பேட்ச் கொடுத்துருக்கீங்க, வந்த உடனே நான் கேட்டேன் இந்த பேட்ச்காக எதுக்காக செலவு பண்ணிருக்கீங்க.
பொதுச் செயலாளர் முறையில் நான் கேட்க வேண்டியதுனால அதை கேட்டேன். இந்த பேங்க் ஒரு பேங்க் எவ்வளவு தயார் பண்றது தெரியும். உங்களுடைய ஒத்துழைப்போட நம்ம சங்கம் சிறப்பாக நடக்கணும் யோசிக்கணும்னு கேட்டு, இதுல நேற்று சொன்ன மாதிரி சன்னியாசம் எடுக்காதவங்க, சன்னியாசம் எடுத்திருக்கிறவங்க நம்ம சன்னியாச சங்கத்துல ஐடி வாங்காதவங்களும் இதுல எடுக்கிறீங்க. சன்னியாசம் வாங்காமையே நான் சன்னியாசின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களும் இதுல இருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே மறுபடியும் ஒரு கேள்வி வைக்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன். தெரியும், எங்களுக்கு தெரியும் யார் யாருங்கிறது, எந்த வகையில சன்னியாசம் வாங்கியிருக்கிறாங்கிறது தெரியாத, அது அவங்கவுங்களே சொல்லிட்டா அது நல்லது. பத்து பேருக்கு இடையில நம்ம கேட்டோம்னா அது அசிங்கம் போடும். அதனால நீங்களாக யாராவது இன்னும் சன்னியாச கார் வாங்கிப்பீங்க, ஆனா சன்னியாசியா உரைப்படி சன்னியாசம் சன்னியாசம் நிச்சயம் வாங்கிக்க மாட்டேங்க. இப்படி இருக்கிறவங்க அந்த காரை உரியவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்கேன். சன்னியாசம் எடுத்துக்கலாம். தாழ்மையான வேண்டுகோள். ஸ்ரீமத் பரசமய கோளரிநாதராதியம் சுவாமிகள், ஸ்ரீ ராஜேஸ்வரி பீடம், ஸ்ரீமத் ஸ்ரீ உத்தாத்மானந்த சரஸ்வதி மகாராஜ் அவர்கள், ஒரு ஒரு 5 நிமிடம் அருமையாக மாற்ற. அடுத்ததாக இந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிகழ்ச்சி புறவடர்கள், நேற்று பிரசாதம் வாங்கின புறவடர்கள் இருக்கீங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. நேற்று பிரசாதத்தை வாங்கிட்டோம் அப்படின்ற புறவடர்கள் 1, 2, 3, 4 பேர் தான். இப்ப வாங்காதவங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம். எல்லாவருக்கும் பகவானோட ஆசீர்வாதம் அணிந்தவோ. 3 தினங்கள் நாம் எல்லாம் ஒன்றாக இருந்து பல நல் காரியங்களை நாம் கேட்டோம், பார்த்தோ, அனுபவிச்சோம். ஆனா சில காரியங்களை வந்து நம்ம திருப்பி திருப்பி நாம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். காரணம் என்றால் கேட்க கேட்கலாம் படிக்க முடியும். காரணம் என்றால் நம்ம இந்த சன்னியாசம் அப்படின்னு எடுத்து நாம இங்க வந்திருக்கிறோம். சன்னியாசியாக இருக்கிறோம், 4 பேருக்கு நாம வழிகாட்டியாக இருக்கிறோம். எதிர்த்த சில விஷயங்களை நாம இன்னைக்கு சொல்றோம் என்றால், ஒரு விஷயத்தை இங்க சொல்ல வேண்டிய காரியம் இருக்கிறது. தாவி போட்டவர் எல்லாம் சாதுக்கள், நாம் எங்கே போய் இருந்து உணவருந்த வேண்டும், எங்கே போய் டீ குடிக்க வேண்டும், எந்த மக்கள்கிட்ட நாம் பேச வேண்டும், நமக்கு சில வரைமுறைகள் இருக்கிறது. நீங்கள் சாதுக்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து பேசலாம், சல்சங்கம் பண்ணலாம், நல்ல விஷயங்களை நாம் கேட்டுக்கொள்ளலாம், பரிமாறிக்கொள்ளலாம். ஆனால் இது ஒரு சுற்றுலா பயணம் பெற்ற ஏரியா. இங்கே வருகிற பல இடத்துல இருந்து வர்ற, தமிழகத்தில் பல நாட்டில் இருந்து வர்றவங்க நம்மளை எல்லாம் பார்த்து கேலி பண்ணக்கூடாது. காவி போட்டவங்கள்லாம் இப்படி தான் பண்ணுவாங்களா? அப்படி என்றால் இது எல்லோருக்கும் பாதிக்கிறது தானே, உங்களுக்கோ எனக்கு ஒன்றல்ல. இதை நாம் நன்றாக தெரிந்து கொண்டால் அடுத்த நம் மாநாட்டில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு வேண்டி எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். நமக்கு டீ கொடுக்குறாங்க, நீங்கள் நடந்து கூட போகண்டா, உள்ளே கொண்டு வந்து கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கு மீறி உங்களுக்கு சாப்பிடணும் வேண்டான்னு சொல்லவில்லை. நல்ல சைவ உணவகத்தில் செல்லுங்க, அங்கே போய் இருந்து சாப்பிடுங்க, வாங்க. அங்கே எல்லாமே சொல்லுவாங்க, சுவாமி புத்தாத்மானந்தா எதனால பெரிய பாட்டில் தண்ணி ஊற்றி குடிக்கலன்னுலாம் கேட்பாங்க. எல்லாரும் முன்னாடி பெரிய பாட்டிலத்தையும் குடிக்க முடியாது. சில இடத்துல குடிக்கிறதுனால தப்பு இல்லை. சில இடத்துல போனாச்சுன்னா கிளாஸில் தான் சாப்பிட்ணுன்னு இருக்கும். சில இடத்துல போனால் கீழே இருந்து தான் சாப்பிட்ணு இருக்கும். நான் கீழே இருக்க முடியாதுன்னா சில இடத்துல அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அப்பா, உங்களையும் எங்கள் கூட கூட்டி கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம். நீங்களும் நல்ல முறையில் வளர்ந்து வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நம்ம ஆத்மானந்த சுவாமி சொன்னார், சன்னியாசி சங்கத்திலிருந்து உணவுக்கு ஆடைக்கு தங்கதுக்கு எல்லாமே சௌகரியம் செய்து தந்து தருகிறார்கள். அப்போ எதுக்கு வேண்டி? நமக்கு ஒரு வறுமை நிலை இருக்கிறது, சாதுக்களாக இருக்கிறோம்,
அதுக்குள்ள வசதிகள் இல்லை. ஆனால் அதுக்கு வேண்டி ஒரு ஏக்கம், நமக்கு வேண்டி இவ்வளவு செய்ய மறவு, நாமளும் சில மாற்றத்தை மாற்றி நல்லதாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம். குற்றாலநாத சுவாமி நம்மளை ஆசீர்வாதம் செய்யட்டும். இந்த குற்றாலம் என்றும் சிறப்பாக நீர் விழுந்து இந்த சித்ரா நதி நித்திய நதியாக ஓடணும் என்று நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லாருக்கும் அன்போடு கூடிய அவங்களோட உள்ளங்களில் இருந்து கொண்டு இங்கே நிறைவு செய்கிறோம். ஹரி ஓம். ஓம் நம பார்வதி பதயர மகாதேவ். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விவாகினே வோமவத் வியாப்த தேஹாய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹம். ஓம் நம ப்ரணவார்த்தாய சுத்த ஞானேயமூர்த்தயே நிர்மலாய பிரசாந்தாய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நம. ஓம். திரு குற்றாலநாதரனுடைய அருள் ஆசையினால் சித்ரா நதி அம்மாவினுடைய விழாவானது மூன்றாவது நாளாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதில் மகிழ்ச்சி. இந்த ஆரத்தி எடுப்பதனுடைய நோக்கம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நதிகளை பெண் தெய்வமாக வழிபட வேண்டும், நதிகளை நாம் வணங்க வேண்டும், நதிகளை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். அதனுடைய நோக்கமே இதுதான். அதனுடைய அடிப்படையில் கங்கா யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி முதலிய தெய்வங்களுக்கு நாம் புஷ்கரம் விழா எடுத்து வருகின்றோம். அந்தந்த நதியினுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரத்தில் குருபெயர்ச்சி வரும்பொழுது அந்த குருபெயர்ச்சியில் என் நட்சத்திரம் ஒவ்வொரு நதிகளுக்கும் நட்சத்திரம் இருக்கு, அதில் நம்ம புஷ்கர விழா எடுக்கின்றோம். எதுக்கு? தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். எதை நாம் வணங்குகின்றோமோ அவள் நமக்கு அருள் புரிவாள். பரஸ்பரம் பாவயந்தகன் கீதையில் சொல்வாங்க. அதாவது உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் தேவதைகளிடம் கேளுங்கள், தேவதைகள் உங்களுக்கு வேண்டியதை தருவார்கள் பகவான் சொல்றார். நீங்கள் எந்த தேவதையை எப்படி வழிபட்டாலும் மம அனுவர்த்தந்தேன் கீதையில் நான்காவது சொல்றார். எல்லாருமே என்னைத்தான் பின்பற்றுகிறார்கள். நீங்கள் எந்த விதமான பரம்பரையில் இருந்தாலும் சரி, இல்லை எந்த தேவதைகளை வழிபட்டாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும் சரி, இல்லை நீங்கள் எந்த பரம்பரையில் வந்தாலும் சரி, அனைத்தும் என்னுள் அடக்கம் அப்படிங்கிறார். அதனால தான் நான் பிரித்து வச்சிருக்கேன். பாகுபாடு தேவையில்லை, வேற்றுமை தேவையில்லைன்னு சொல்கிறார். மனிதர்களை நான் நான்காக பிரித்தேன் சொல்றார் பகவானே சொல்றார். நான்காவது அத்தியாயத்தில் சொல்றார், பதினோராவது ஸ்லோகத்தில், சாதுர்மண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விவாகன்னு சொல்ற. அந்த காலத்திலே பிரிவு இருக்கு, சாமியே பிரிச்சிருக்காங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க? நாலு விதமான வாழ்க்கை முறை இருக்கு, அந்த வாழ்க்கை முறையில் நீ வாழ் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஏற்கனவே பார்த்துறோம், பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன், இது பொதுவாக நான்கு இருக்கு. ஜாதியினுடைய அடிப்படையில் அல்ல. என்ன சொன்னார்? கர்ம என்ன சொன்னார்? சாதுர்மணிய மயா சிஸ்டம் குண கர்ம விவாப, ஜாதி கர்ம விவாபம்னு சொல்லலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியாது சொல்கிறீங்க இதெல்லாம்னு சொன்னால், நீ எந்த பிறவியில் எந்த ஜாதியில் பிறந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ எந்த வகையான சூழ்நிலையில் பிறந்தாலும் ஒன்றும் பிராணம் இல்லை, ஆனால் அதை தடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? குணத்தினால நீ வந்து பிராமணன் ஆக வேண்டும் சொல்கிறாரு. நீ சத்திரியனாக பிறந்திருக்கலாம். சத்திரியன் என்ன? நாட்டை பாதுகாக்கிற குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், மிலிட்ரி போர்ட்ஸ் இதெல்லாம் போலீஸ் இதெல்லாம். நீ வந்து விவசாய குலத்தில் பிறந்திருக்கலாம், வியாபாரம் பண்ணுற குலத்தில் பிறந்திருக்கலாம், நாடார் செட்டியார் எக்ஸெட்ரா. அது மாதிரி இந்த இடத்துல வைசியனாக பிறந்திருக்க, அக்ரிகல்ச்சர் வியாபாரி, வியாபாரி குடும்பத்தில் நீ பிறந்திருக்கலாம். சூத்திரன்னா யார்? இந்த மெக்கானிக்கல் டிரைவர் இவங்கெல்லாம் அந்த நான்கு மூன்று பேருக்கும்
உதவி செய்கிறவங்க, பெருக்கிறவங்க, கூட்டுறவங்க, உதவி செய்கிறவங்க. இதில் உன் கையில் இல்லை, நீ வந்து பெற்றோரை மாற்ற முடியுமா? குணம் வந்து பிறப்பில் வந்து நம்ம கையில் இல்லை, நம்ம பிறக்கலை, நம்ம வந்து வேணும்னு பிறக்கலை. பெற்றோர்களை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது, நம்ம கையில் இல்லை. அப்போ மாற்ற முடியாது. அப்போ மாற்ற முடியாத விஷயத்தில் நம்ம என்ன செய்ய ஏற்றுக்கணும். ஆனால் ஒன்றும் நம்ம மாற்றலாம். குணத்தில் நம்ம வந்து எந்த வகையில் பிறந்தாலும் நம்ம குணத்தில் நம்ம உயர்ந்த நிலையை அடையலாம். கர்மத்தையும் மாற்ற முடியாது. இயற்கை சூழ்நிலையாக சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டிய வரும். சில காரியம் கர்மத்தை மாற்ற முடியாது. சில நேரங்களில் வாழ்க்கை வாழ்வதற்காக விவசாயம் பண்ணலாம், வாழ்க்கை வாழ்வதற்காக நிர்வாகம் பண்ணலாம், வாழ்க்கை வாழ்வதற்காக கமாண்டிங் சத்திரிய தர்மம் பண்ணலாம், வாழ்க்கை வாழ்வதற்காக வேதம் மோதலாம். இதெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் எதில் மாற்றலாம்? குணத்தினால ஒவ்வொருவரையும் மாற்றலாம். மாற்றக்கூடிய சக்தி ஒவ்வொருவருக்கும் இருக்கு. இப்போ ஒவ்வொருவரும் எந்த குணத்துக்கு வரணும்? நம்ம எல்லாத்துலேயுமே மூன்று குணங்கள் இருக்கு. எல்லாத்துலேயும் மூன்று குணம் இருக்கு, சத்துவம், ரஜஸ், தமஸ். இந்த சத்துவத்துக்குத்தான் இத்தனை சற்சங்கம், இத்தனை திருவிழா, இத்தனை ப்ரோக்ராம், இத்தனை டிசிப்ளின், எல்லாம் எதுக்குன்னு சொன்னால் நம்ம சத்துவ குணத்தை மேலே ஓங்கி வரணும். பிறக்கும் பொழுதே நமக்கு மூன்று குணம் இருக்கு. பிறக்கும் பொழுதே நம்ம தொம குணத்துலையும் பிறக்கிறோம். குழந்தையாக இருந்தால் குழந்தை அதிகமாக எங்க என்ன செய்யும்? தூங்கும், சாப்பிடும், தூங்கும், சாப்பிடும், தூங்கும். அது தமோ குணம். கொஞ்சம் நாள் ஆனோடனே அதில் அடக்க முடியாது. போடி பிடிக்கணும், திருப்பி இழுத்து கொண்டு வரணும், திருப்பி எடுக்கும் தோறும் நம்மளை விளையாடும். ரஜோகுணம். அடுத்து என்ன போகுது? ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், படிப்பு, அறிவு, சத்துவ குணம். அப்போ சத்துவகுணம்ங்கிறது என்னது? குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம வந்துடுறோம். அப்போ சத்துவகுணம்ங்கிறது திருப்பி நம்ம 50-40 வயசுல சின்ன பிள்ளை மாதிரி தூங்க, சாப்பிட, சாப்பிட, தூங்க, யாத்திரை போக, திருப்பி சாப்பிட, தூங்க இருந்தால் தமஸ். தெய்வத்தால் ஆகாதனினும் மெய்வருந்த கூடிதரும் முயற்சிதன். முயற்சி அதுக்குத்தேன். எதுக்கு இப்போ எங்கே வர்றேன்? ஒவ்வொருவரும் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். கண்டிப்பாக முடியும். இப்போ குணத்தில் நம்ம பிராமணன் ஆக வேண்டும், குணத்தில் நாம் முன்னேற வேண்டும். அந்த குணத்துக்கு குணத்தினுடைய அடிப்படையில் குணத்தினுடைய சத்துவ குணம் உயரும் பொழுது எடுக்கக்கொள்ளக்கூடியதான் சந்யாசம் பேர். இப்போ சந்யாசி துறவுங்கிறது என்ன? ரஜோகுணம் கீழிறங்கி தமோகுணம் அதை விட கீழிறங்கி சத்துவகுணம் மேலோங்கும் பொழுது ஒருவன் காவியை விரும்புகின்றான். காவி சந்நியாசத்துக்கு நாம் வருகின்றோம். இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல், சத்துவகுணம் கொஞ்சமாவது இல்லாமல் ஒருவரால் காவி உடை அணிய முடியாது. அதனால் காவி உடையினுடைய நோக்கம் என்ன? சத்துவகுணம் வந்ததுனாலனே நம்ம சந்நியாசம் எடுக்கிறோம். ஆனால் சந்யாசம் எடுத்து நம்ம என்ன செய்யணும்? சத்துவ குணத்தோடு வாழ பழகணும், சரியா? இப்போ சத்துவ குணத்தோடு வாழப்போம்னா என்ன என்ன செய்யணும் அப்படின்னா, வெறும் செயல் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் ரஜோகுணம் ஆயிருமே. வெறும் செயல் உங்க ஓடுறது, சர்வீஸ் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, யாத்திரை போகிறது, கிரிவலம் போகிறது, அங்கே வரும்போது அது ரஜோகுணம் ஆயிரும். எதுவுமே செய்யாமல் உட்காந்து சாப்பிட, தூங்க, தூங்க, சாப்பிட, அங்கங்கே போகிறந்தா என்ன ஆயிரும்? தமோ குணம் ஆயிரும். அப்போ இந்த ரெண்டுமே நம்ம நிறையா இருக்கோம். பெரும்பாலானவர்கள் இது ரெண்டுலேயே இருக்கோம், பெரும்பாலும் இது ரெண்டுலேயே இருக்கும். இப்போ என்ன செய்ய சொல்ற சாமி எங்கிறதுல, சத்துவகுணமானது நம்ம மேலோங்கி இருக்கணும், அதுக்குரிய காரியத்தை செய்யணும். அப்போ சத்துவகுணத்தை காரியத்தில் செய்கிறதுக்கு என்ன வேணும்? சத்துவகுணங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அமைதி, 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 நல்ல குணங்களை வளர்த்து கொள்ளுதல், பொறுமை, வைராக்கியம், விவேகம், இதெல்லாம் சத்துவகுணத்தை வளர்த்துக்கிறதுக்கு. இந்த வளர்த்துக்கிற இந்த சத்துவகுணம் எதுக்கு? சத்துவகுணத்தை அமைதியாக இருக்கிறதுக்கு. அப்போ அமைதியாக இருக்கிறதுக்கு என்னுடைய மனம் வேகம் வர்றதுக்கு என்ன செய்யணும்? காரியம் பண்ணுறோம், ரஜோகுணத்தில் காரியம் பண்ணுறோம். காரியம் பண்ணுறது ரஜோகுணம், காரியம் பண்ணுறது எதுக்கு? அமைதியாக இருக்கிறதுக்கு, நம்ம மனசில் விருப்பு வெறுப்பு போகிறதுக்கு, விவேகம் பண்ணுற விவேகம் வைராக்கிய வர்றதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் காரியம் பண்ணுறதுனாலனே இன்னைக்கு சந்நியாசத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க. இப்போ இது எதுக்கு?
சத்துவகுணம் எதுக்கு? சத்துவகுணம்னா என்ன? அமைதி, திருப்தி, பொறுமை, விவேகம். சரி, இது எதுக்கு? இது எதுக்குன்னு சொன்னால், இப்போ வந்து மனசில் வந்து தூய்மை வரணும், அதுக்கு சத்துவகுணம் வேணும். ஏன் சத்துவகுணம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல பட்டினத்தார் சொல்லுவார், கண் பஞ்சடைய முன்னே கடவாயில் பாலை ஊற்று முன்னே உற்றார் உறவினர் மேல் விழுந்து அழுமுன்னே அந்த குற்றாலத்தனையே, இந்த அம்மாள் தான், குற்றாலத்தனையே நினையுங்கள் போற்றுங்கள் சொன்னேன் அதுவே சுகம் சொல்றார். என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க வந்து குற்றாலத்தனை கண்ணு கண்ணு பஞ்சடைய முன்னே, அதாவது ஒரு நாள் ஒரு பொழுதாவது இந்திரியங்கள் எல்லாம் பழுதடைந்து விடும், மனமானது சக்தியை இழந்து விடும், கடவாயில ஒரு நாள் ஒரு பொழுதாவது பாலை ஊத்துவாங்க, பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில், கூட இருக்க செருப்பு கூட கூட வராதும்பாங்க. நீ இறந்தா செருப்பு கூட, செருப்புக்கு இருக்க மரியாதை கூட நமக்கு இருக்காதும்பாங்க. ஒரு சாமி சொல்றாரு, அண்ணா கயிறை கூட அவுத்துக்குறாங்க சாமி சொல்றாரு, அவுத்துக்குருவாங்க மாதிரி செருப்பு கூட வர, செருப்புக்கு இருக்க மரியாதை கூட என்ன தெரியுமா உங்களுக்கு, செருப்பை வந்து செருப்பு கிடைக்கிற மரியாதையும் கிடைக்கும். ஏன்னா செருப்பை என்னதான் நல்ல செருப்பு வாங்கினாலும் பீரோக்குள்ளே கொண்டு உள்ளே கொண்டு போமா, வெளியதே வைக்கணும். அது மாதிரி நீ நாம் இறந்தால் வெளியதே வைப்பாங்க, உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லி பாருங்க, உள்ளே விட மாட்டாங்க. பட்டிக்குழலி சில சாமிகளை வேணால் உள்ளே வைக்கலாம், ஆனால் அந்த குடும்பத்தில் கிரகஸ்த ஆசிரமத்தில் கிரகஸ்த குடும்பத்தில் உள்ளவங்க இறந்தால் அவங்க யாராக இருந்தாலும் வெளியதே, செருப்பு வைக்கிற இடத்துல செருப்பை கழட்டி வைக்கிற இடத்துல வைப்பாங்க. செருப்பு கிடைக்கிற மரியாதை கூட உணவு கிடைக்காது அப்படிம்பாங்க. ஏன் என்ன நீங்க சொல்லுங்க, நீ வெளியே பணத்தை எப்ப எடுக்க போறீங்கம்பாங்க. அதனால இப்ப என்ன செய்ய சொல்ற சாமி, நீங்க ஒன்று என்ன செய்யணும், ஞானத்தையும் அறிவையும் நீங்கள் பெற வேண்டும். அதே சந்நியாசகன் சொல்றாங்க. இப்ப சந்நியாசத்தினுடைய நியாசம்னா விட்டு விடுதல், சன்ன நன்கு நல்லா தெளிவாக உறுதியாக நீ விட்டுவிட வேண்டும். எதை விட்டுவிட வேண்டும்? இக அமிர்த்ர பல போக, இந்த உலக சுகத்தையும் இந்த பரலோக சுகத்தையும், சுகம் கொடுக்கின்ற சந்தோஷத்தை கொடுக்கின்ற இந்த உலகத்திலிருந்து இந்த பொருள்களிலிருந்து நீ விட்டுவிட வேண்டும். விட்டு விடுவது எதற்கு? நீ உன் அறிவை அடைய வேண்டும். சந்நியாசத்துடைய நிச்சயம் கேட்டுங்க, சந்நியாசத்துடைய முக்கிய லட்சியமே, இப்ப டிரைவருடைய லட்சியம் என்ன? கார் ஓட்டுதல். டாக்டருடைய வேலை என்ன? மருத்துவம் பார்த்தல். வக்கீலுடைய வேலை என்ன? வாதாடுதல். அது மாதிரி சாஸ்திரப்படி சந்நியாசத்துடைய வேலை என்ன? வேதானந்த மகாராஜ் வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. சாதாரண ஒரு அரசாங்க வேலையில், அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தவன் நான், பலவிதமான சாதுக்களையும் பல மகாத்மாக்களையும் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. எனக்கு தெரியாத பரம்பரை சாதுவே பெரும்பாலும் எனக்கு தெரியும், தெரியாதுன்னு சொல்ல முடியாது, பெரும்பாலும் எனக்கு எல்லா பரம்பரையும் தெரியும், எல்லா சாதுக்கனுடைய மாறுகளையும் தெரியும். நிறைய இருக்கு பேரை சொல்ல விரும்பல, மிஷின் தபோவனம், சில பிரைவேட் சிவானந்த ஆசிரம், பல ஆசிரமங்கள், எல்லா ஆசிரமும் ஒரு பெரும்பாலும் எனக்கு தெரியும். அதனுடைய அடிப்படையில் எடுத்தோடனே நான் வந்து டக்குன்னு படித்து முடிச்சுட்டு டப்புன்னு சன்னியாசம் எடுத்துட்டு டக்குன்னு வேதாந்த படிச்சுட்டு வரல, எல்லாருடைய எதிரையும் நான் பழகி பழகி ஒன்றொன்றாக நான் வந்தேன். அந்த மாதிரி வந்து குரு குருவேல சாஸ்திரங்கள் படித்து முடித்தவன் நான். சாஸ்திரங்கிறது என்ன? மூணே மூணுதே, பெரிய விஷயமே இல்லை. பகவத்கீதையை முறைப்படி கேட்கறது ஒன்றுமே இல்லை. சாஸ்திரம் படிக்கணும், ஞானம் பெறணும், வேதாந்தம் படிக்கணும், அதெல்லாம் பெருசளவு இல்லை. பகவத்கீதையை கொஞ்சம் கேட்கணும் கொஞ்சம் நாளைக்கு, அதுக்கப்புறம் சொந்தம் படிச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 10-11 உபனிஷத் படிக்கணும், 10-11 உபனிஷத் கேட்கணும், படிக்கணும் இல்லை கேட்கணும். அப்புறம் கொஞ்சம் மூணாவது பிரம்மசூத்திரம், அவ்வளோதான், மூணே மூணுதே. அப்போ கையில் நினைந்ததெல்லாம் படிக்க வேண்டாமா? அது ஒரு பிரான்ச்சஸ், கிளைகள். கைவல் நவநீதம், திருக்குறள், தாய்மானவர், இதெல்லாம் உபனிஷத்துங்கிறது, பகவத்கீதைங்கிறது ஒரு மரம்.
அதனுடைய சப் கிளைகள்னே எல்லா நூல்களும் தமிழ் நீயே சில பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த நீங்கள் தமிழ் வேதாந்த வந்து சமஸ்கிருதம் நான் தமிழில் பேச மாட்டேங்கிறாங்க, நான் தமிழ்தே விரும்புவேன்னாங்க. ஒரு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நடந்தது. ஓ அப்படியா, சரி நல்லதுன்னு. கடைசியில் அவங்க சொற்பொழி ஒன்று என்ன ஆரம்பிப்பாங்க தெரியுமா, என்ன சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியம் ஆரம்பிப்பா, தமிழும் சமஸ்கிருதமும் கலந்தது. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இது அதனால் என்னுடைய சான்றோர்களுடைய மத்தியில் பொதுவாக சொல்லுவாங்களே எந்தரோ மகானுபானோ அந்தருகி வந்தனம்னு சொல்லுவாங்க. உங்கள் நீங்கள்லாம் பெரிய சான்றோர்கள், நான் வந்து சும்மா துள்ளி குதிக்கலை, என்னுடைய அனுபவத்தை உங்களிடம் சகோதராக உங்களிடம் சான்றோர்களாகிய மகாத்மாவாகிய உங்களிடம் நான் சமர்ப்பிக்கிறேனா, நான் சாதுக்களை மகாத்மா மகாத்மா மகாத்மான்னு சொல்ல குருமார்களிலிருந்து நான் வந்தவர். யார் மகாத்மான்னு சொல்லுவா, பூஜை சாமி தியான சாமி சொல்லுவாங்க, அவங்களோட அம்மா கூட சொன்ன ஆச்சாரிய சபா ஆனைக்கட்டி, யார் வந்தாலும் அந்த மகாத்மா வர சொல்லு பொன்னாடை அணிவாங்க. அதனால் என்னுடைய படித்து நான் பேசவில்லை, கேட்டு பேசவில்லை, என்னுடைய சொந்த அனுபவங்களுடன் கூடிய படிப்பித்த அனுபவத்தை பற்றி நான் பேசுகின்றேன். இப்போ என்ன பேச வர்றேன் புரியுதா, சந்நியாசத்தினுடைய முக்கிய நோக்கம் நகரமனான பிரஜையா தனேன தியாகேனைகே அமிர்தத்வமானசுகு, வெறும் சந்நியாசத்தினால வந்து ந சந்நியாசன தேவ சித்திம் சமதி கச்சதுங்கிறாரு. இதில் கீதையில் சொல்கிறாரு, நீ சன்னியா நீ வந்து எல்லாத்தையும் விட்டு போட்டு மொட்டை அடித்து ருத்ராட்ச கொட்டை போட்டு பட்டை அடித்து காவி உடை அணிஞ்சா மட்டும் யூ கெனாட் யூ எதுவுமே சித்திம்னா மோட்சத்தை நிறைவை திருப்தியை ஆனந்தத்தை அந்த சந்நியாசத்தினுடைய லட்சியத்தை நீ அடைய முடியாது, வெறும் சந்நியாசத்தினால அடைய முடியாதுங்கிற. அப்போ அதுக்கு அடைய முடியாதுன்னா என்ன சொல்ல வர்றாருங்கிறது நமக்கு முக்கியம். இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், சந்நியாசத்தினுடைய முக்கிய நோக்கமே இப்போ இங்கே வந்து முக்கிய நோக்கம் என்ன, மீட்டிங் வந்து அட்டன் பண்ணுறது பேசுறது அதானே. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியம். இப்போ படிப்பவங்களுடைய முக்கிய அப்புறமா ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாரு, அவங்களுடைய மாணவர்களுடைய முக்கிய நோக்கம் என்ன, படிக்கிறது அவ்வளோதான். இப்போ குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நோக்கம் என்ன, பிள்ளைகளை படிக்க வச்சு வாழ்வமாக்கி சம்பாதிச்சு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும் அவ்வளோதான் ரைட்டா. அதே மாதிரி சந்நியாசத்தினுடைய நோக்கம் என்ன, சந்நியாசினுடைய நோக்கம் என்ன என்றால் சாஸ்திரங்களை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் அவ்வளோ. இப்போ சாஸ்திரம்னா என்ன அப்படின்னு சொன்னால், சாஸ்திரம்னா என்ன, நான் மூணு சொன்னேன், என்ன மூணு சொன்னேன், பகவத்கீதை உபனிஷ பிரம்மசூத்திரம் கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும், நான் அடிக்கடி உதாரணம் சொல்லுவேன், பெற்ற தாய் வந்து மருந்து கொடுக்கும்போது கசப்பு உள்ள திணிப்பா, கசக்குன்னு சொல்லி கொடுக்காமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம். அதனால் சில விஷயங்கள் சில அனுபவத்தில் நமக்கு சில கசக்கலாம், ஆனால் அது நாளடைவில் உடலுக்கு மிக நல்லது. ஆனால் இந்த நேரத்தில் எப்படியோ நம்ம சந்நியாசத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவன் நமக்கு கொடுத்து விட்டான், ஆனால் அதனுடைய லட்சியத்தை நம்ம அடையணுமா இல்லையா. அதனால் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சாஸ்திரம் படிக்க வேண்டும், அதுதான் சந்நியாச படனம் பாடனம் படித்தல் படிப்பித்தல். சந்நியாசனுடைய தர்மமே அதே, சந்நியாசத்தினுடைய தர்மமே சாஸ்திரங்களை குரு குருமேவ அபிகச்சே தாம்பாவோட சொன்னாங்க, சமித்பாணிகி சோத்ரிய பிரம்மனிஷ்டகன் சொன்னாரு, நீ பணிந்தும் பணிவிடை செய்தும் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுக்கன்னா எப்படிப்பட்ட ஆளு, நீ யார்கிட்ட கேட்குறையோ அவர் சாஸ்திர அவர் முறப்படி குருவாய் ஒரு குருகிட்ட இருந்து படிச்சிருக்கணும், அதன்படி அவர் நடக்கணும். அவங்ககிட்ட அதே சோத்ரிய பிரம்மனிஷ்டன் சொல்றார், எனக்கு தெரிஞ்ச ஒரு இதில் ஆசிரமத்தில் திடீர்னு வேதாந்த கோர்ஸ் ஆரம்பிப்போம், நம்மள வேதாந்தம் படிக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லேன்னு அங்கங்கே காரிய மண்டபம் போனால் இழுத்து பிடிச்சி சரி அந்தந்த காரிய மண்டபம் போனால் இழுத்து பிடிச்சி படிக்க வச்சாங்க, கடைசியில் கழுதன்பு கட்டணம் ஆச்சுற மாதிரி எல்லாம் ஓடிவிட்டார்கள். காரணம் என்ன, ரெண்டு, ஒன்று என்ன, எல்லா கர்மம் யோகம் செயல் செயல்னு செஞ்சு கொண்டு கூட பிடிச்சி இழுத்து நுப்பாட்டினா புரியலை, ரெண்டாவது கிளாஸ் எடுத்தவங்க மலைக்கு கூட வேதாந்தம் படிக்காதவங்க, அவங்க எப்படி இருக்கும், சன்னியாசம் எடுத்தவங்க சன்னியாசி ஆனார்கள் ஆனால் வேதாந்தம் ஒரு எப்படி அவன் கற்கலை எடுபடலை,
நம்ம வெரி ஃபேமிலியர். அது மாதிரி இந்த இடத்துல எல்லோரும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நான் சொல்கிறது அண்ணே, நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்டுக்கு நான் போகல, நீங்கள் வந்து ருத்ராட்சம் போட்டாலும் சரி, எதை போட்டாலும் சரி, மொட்டை அடிச்சிருந்தாரு, எங்கே போனாலும் சரி, எங்கே வந்தாலும் சரி, அது எல்லாம் எதுக்குன்னு சொன்னால் பாராட்டி அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் அவருக்கு ஆடை போட்டி கௌரவிக்கின்றது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அகில பாரத சாதுக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிற இந்த புண்ணிய இடத்துல திருக்குற்றாலநாதர் அகத்தியருடைய புதிய மலை திருக்கூடராஜ மலையில் அடியில் இருக்கிற திருக்கூடராஜ சுவாமிகள் எல்லா மகான்களும் அகத்திய மாமுனியிலிருந்து சகல மகான்களும் இங்கே தவம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அருளாசியோடு எல்லாரையும் உள்ளவெல்லாம் பேசிட்டாங்க. நீங்களும் எல்லாரும் என்னது அந்த மனித பிறவி எடுத்து முமூட்சத்துவத்துக்கு வந்து சன்னியாசியான அந்த நாலாவது நிலையை சாதுக்கள் எல்லாம் அடைந்து விட்டீர்கள், பாக்கியம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இங்கே எல்லாம் குழுமியிருக்கீங்க, மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி சாமானிய மக்கள் எல்லாரும் நீங்கள் ஒன்று சேர்ந்து இந்த ஒவ்வொரு நதி தீரத்திலும் அருவியிலும் இல்லை மற்ற இடங்கள்லாம் இந்த ஆரத்தி காமிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வடநாட்டில் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, கோதாவரியிலையும் நல்லா இருந்தது. இப்போ இந்த பக்கமும் காற்றடித்து இல்லை குற்றாலத்தினுடைய சாரல் காற்றடித்து இந்த பக்கமும் வந்திருக்கு, மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எல்லா மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கெல்லாம் போய் சேர்கிறதுக்கு சாதுக்களாகிய நீங்கள் தான் உதவ வேண்டும். இவங்க எல்லாம் அவங்க நிறையா பத்திரிகையெல்லாம் அடிக்கலாம், வெவ்வேறு பத்திரிகைகள் அடிக்கலாம், புறவுலர்களையோ யாரோ கேட்கலாம். ஆனால் நீங்கள் மக்களோடு சம்பந்தமுடைய சாதுக்கள், பொதுமக்களோடு சாமானிய மனிதர்களோடு இருக்கிற எல்லாரும் நமது பாரத கலாச்சாரத்தினுடைய அந்த சத் விஷயங்களை இப்போ அவங்க சொன்ன எல்லாம் பகவத்கீதையை சொன்னாங்க, அம்மாவும் சொன்னாங்க, சுவாமிஜி நடுப்புற இருக்காங்க, இங்கேயும் அழகாக ஒரு சுவாமி உட்கார்ந்துருக்கார். அந்த கீதையினுடைய சாராம்சத்தை ஞானேஸ்வரியில் அழகாக பார்க்கலாம். எத்தனை பேருக்கு ஞானேஸ்வரியை பற்றி தெரியுமோ தெரியல, எனக்கு தெரியாது. ஒரு பெரிய மகான் ராமாசாதன் ஒரு 104 வயசு இருந்தார் கும்பகோணத்தில். அவருடைய ஆசிரமத்தில் கொட்டையூர்னு பேர், கீழே கொட்டையூர்னு, அங்கே ஞானேஸ்வரி டெய்லி படிப்பாங்க 3:30-4. இப்போ கொஞ்ச நாளாக நான் ஒரு பாதி புக்கு டெய்லி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருக்கோம். அந்த கீதையினுடைய அந்த புஸ்தகத்தை எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசை. நீங்கள் எல்லோரும் ஞானேஸ்வரி படிக்கணும். அதில் அவர் சொன்னது என்ன சொல்கிறது, நீங்கள் பிரம்ம கீதை பிரம்மசூத்திரம் உபனிஷத் சொன்னார் இல்லையா, எல்லாம் அடங்கியிருக்கு. அம்மா சொன்னால் ஜெய் பஜரங் பலி ஜெய் ஆஞ்சநேயா, அந்த பக்தி அங்கே அடங்கியிருக்கு, ஞானம் அடங்கியிருக்கு, யோகம் அடங்கியிருக்கு, அத்தனையும் அடங்கியிருக்கிற அந்த ஞானேஸ்வரி சாதுக்கள் மூலியமாக எல்லா மக்களுக்கும் பரவணும் ஒரு பிரார்த்தனை. ஞானேஸ்வரியில் அத்தனை அழகாக தமிழில் ரொம்ப சுத்தமான தமிழில் தத்துவங்கள் எல்லாமும் இருக்குது, பக்தியும் இருக்குது, எல்லாம் அடங்கியிருக்கு. அதெல்லாம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். எல்லா மகான்களும் கூடியிருக்கிற நம்ம பாரத தேசத்தில் அம்மா சொன்னாங்க, நம்ம தமிழ்நாட்டிலனுடைய இந்த நிலை என்ன, சில மாநிலங்களில் கஷ்டம் இருக்குது. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அரசியலுக்கு நம்ம வர வேண்டியது இல்லை, ஆனாலும் எல்லாரும் சந்தோஷமாக வாழணும். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பருளும் கழிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லார்க்கும் ஆட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே, மதியார்க்கும் மதிப்பவர்க்கும் மதி கொடுக்கும் மதியே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுவில் நின்ற நடுவே, நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலம் கொடுக்கும் நலமே, எல்லார்க்கும் பொதுவில் நலமிடுகின்ற சிவமே, அப்பேற்பட்ட நமது தாய்நாடு நம்ம தமிழ்நாடு சுதந்திரமாக இருக்கணும். மகாபுஷ்கரம் நடந்ததோ அங்கேதான் இங்கே ஆரத்தி பெருவிழாக்கள் வைகையிலையும் வரக்கூடிய ஆகஸ்ட் 3 ஆடி 18 பெருக்கு அன்னைக்கு சிம்மக்கள் சாரதா சமிதியில் சத்சங்கமும் மாலை சரியாக 4:00
ஏழு மணிக்குள்ள யானைக்கல் கல்பாலம்னு சொல்லுவாங்க. அந்த பாலத்துக்கு அடியில் சென்ற வருடம் வந்தவங்களுக்கு இடம் தெரியும், அதே இடத்தெல்லாம் நடக்க போகுது. அந்த நிகழ்ச்சிக்கும் நேற்று மதுரையை சேர்ந்த தெய்வநெறி கழகம் பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சிவானந்த சுந்தரானந்த மகாராஜ் அவர்கள் எல்லாருக்கும் பத்திரிகையை கொடுத்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதைத் தொடர்ந்து நொய்யல் பெருவிழா கோவை பேரூர் ஆதீன வடத்தில் வைத்து ஆகஸ்ட் 25 முதல் 31 வரை 7 நாட்கள் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. எல்லோரும் திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும். இந்த சிவனடியார்கள்ன்ற விஷயம் தயவு செஞ்சு மனசில் பதிய வச்சுக்கோங்க. உங்களை சன்னியாசிகள் வேற சிவனடியார்கள் வேறன்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு. ஆத்மாக்களில் எல்லாரும் சமம்தான், அதில் வந்து வேறுபாடு கிடையாது. ஆனால் அவரவர்களுடைய செய்யக்கூடிய செயல்பாடுகள், சிந்தனை, மற்ற எல்லாத்தையும் வச்சு அவருடைய ஞானம், அதை வச்சு பிரிக்கிறோம். அதில் சன்னியாசி என்பது வேறு, சிவனடியார்கள் என்பது வேறு. அதனால் சிவனடியார்கள் காவியுடைய உடுத்திருக்கிறீங்க, ருத்ராட்சம் போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்தான். நீங்கள் துறவியாக வேண்டும் என்றால் இல்லறத்தை விட்டுட்டு தான் வரணும், அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது. ஒகேனக்கல்ல நாளை தொடங்கி 4-5 நாட்களுக்கு வெகு விமர்சையாக துறவர தீட்சை வழங்கும் நிகழ்ச்சி இருக்கு. அதனால யாரும் அந்த முழு மனதோடு அதை ஏற்றுக்கொள்ள, நேற்று மாதாஜி பொங்கிட்டாங்க, நான் ஒரு பக்கம் பொங்குறேன், மாதாஜி ஒரு பக்கம் பொங்குறேன், பாவம் பிடிச்சிடும் பாவம் பிடிச்சிரும்ன்றாங்க. ஏன்னா அது ஒரு விளையாட்டா போயிடுச்சு, சன்னியாசி தீட்சை தானே, அப்ப எடுத்துக்கிட்ட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு தீட்சை எடுத்த கையோட அந்த காவி துணியை கழட்டி வச்சுட்டு கலர் துணியை போட்டு பட்டியல ஏறிட்டு போயிடுறாங்க. அதனாலதான் அந்த அளவுக்கு அவங்க பொங்குனது காரணம். இது இந்த வாழ்க்கை முறை, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். அப்ப அந்த சந்நியாசம்ன்றது ஒரு மனித வாழ்வினுடைய ஒரு நிறைவு, முழுமையான இடம். அந்த பக்கம் இருக்க புறவுலர் அம்மாக்களுக்கெல்லாம் நல்லா இப்பயே சொல்லிடுறேன், உங்களுடைய உடம்பு இந்த மண்ணில் சாயும் பொழுது நீங்கள் எல்லாம் துறவியாகத்தான் சாக வேண்டும். உடம்பு மண்ணில் சா உழுகிறப்ப ஓகே ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சத்தத்தை காணும், அதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. இந்த தேசத்தில் பிறந்த ஒருத்தர் பிரம்மச்சாரியாக மாணவ பருவம், திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையை செவ்வனை நடத்துவதில் கிரகஸ்தம், அப்புறம் அதிலிருந்து மெல்ல விலகி இறை சிந்தனைக்கு மட்டும் நேரம் கொடுக்கிறது வானப்பிரஸ்தம், அதுக்கிடையில் குரு உபதேசம் பெற்று தீட்சை பெற்று இறுதியாக அனைத்திலிருந்தும் விலகி இருக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு சந்நியாசம்னு பேர். உடம்பளவில் மட்டுமல்ல மனதளவுலையும் அறி சிந்தனை அளவுலையும் அந்த இந்த பூமியில் பிறந்தவன் வெறும் கிரகஸ்தனாக மட்டும் செத்துப்போகக்கூடாது. தயவு செஞ்சு எதா மாறணும், வானப்பிரஸ்தியாகவும் சன்னியாசியாகவும் மாறினாதான் நீங்கள் இந்த பாரத தேசத்தினுடைய வித்து, இல்லாட்டா இந்த வித்து வந்து சோட போன வித்து, அவ்வளோதான் சுருக்கமாக சொல்ல முடியும். சதாசிவ சமாரம்பா சங்கராச்சாரிய பத்தியமா அஸ்மதாச்சாரிய பத்தியமா வந்தே குரு பரம்பரா, எல்லாருக்கும் நமஸ்காரம். முண்டகோ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு, அதில் வந்து ஒரு குரு குருவை நாடி ஒரு சிஷ்யன் எப்படி போகலாம் அப்படிங்கிறத ஒரு மந்திரத்தில் விளக்குறாரு. சும்மா சொல்றாரு, பரீட்சான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதம் ஆயார், சரியா? அந்ய குத குதேன தத் விஞ்ஞானார்த்தம் ச குருமேவ அபிகச்சேன் சமிப்பாணிக்கு ஸ்ரோத்ரியம் பிரம்மன் ஒரு மந்திரம், ஒரு மந்திரத்துக்கு ஒவ்வொரு வார்த்தையும் விளக்குவாங்க, ஒரு எழுத்தையும் விளக்குறாங்க. வந்து அவன் வந்து ஒரு சாதாரண சாமானிய மனிதனாக இருக்கிற ஒரு சாதகன், கடவுளை அடையணும் மோட்சத்தை அடையணுங்கிற ஆர்வத்தோடு இருக்கிறவன், சாமானியமாக இருக்கிறவன் இந்த உலகம் நித்தியமா அநித்தியமா
உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற அடையுது, ஒவ்வொருத்தருக்கும் அனுபவமாக இருக்கு. அப்புறம் இந்த உலகம் நிலையா அனித்யம் அசுகம் லோகம் இனம் பிராபிய பதஸ்வகம், இந்த யாக்கை நிலையாமை உணர்றான். உடல்ல இந்த உலகம் அனித்யங்கிறத உணர்றான். அதை அப்படி பரீட்சை பண்ணணும்னே அவன் இது எல்லாம் நித்திய நித்தியமான வஸ்துவை தேடி ஒரு குருவை நாடி போறான். சாதாரண கர்மியா இருந்தவன் அப்போ ஒரு ஏக்கத்தோட அவன் போறான். சரியா பரீட்சிய லோகான் கர்மச்சி தான். அது இதெல்லாம் அனித்தியம் தெரிஞ்சதுனால அவன் வந்து நிர்வேதம் ஆயார். நிர்வேதம்னா தீவிரமான வைராக்கியத்தை அடைக்கலாம். நமக்கு வைராக்கியம் இருக்கு, அது வந்து ஸ்மசான வைராக்கியமா இருக்கக்கூடாது, அது தீவிரமான வைராக்கியமா இருக்கு. நீரினை மூழ்கி நினைப்பு ஒளிந்தாரே அப்படின்னு பாடுறாங்க திருமூலர். நீர்ல மூழ்கிட்டு இந்த சொத்தெல்லாம் யார் தெரிஞ்சு வச்சாங்க, அந்த பாடி வந்து சுடுகாட்டில் வச்சுட்டு வரப்ப அப்படி பேசிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உடம்புக்கும் நம்ம நினைப்புலாம் அவ்வளோதான் இருக்கும் உலகத்தில் இருக்கிறோம். அப்போ இது அனைத்தையும் தெரிஞ்சு நமக்கு இதில் அபிமானம் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நிர்வேதமாயா தத் விஞ்ஞானார்த்தம், தன்னுடைய சொரூபத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக என்ன செய்யலாம், குருமேவ அபிகச்சி, குருவைத்தான் அவன் சென்று அடைய முடியும். அதனால் நல்ல குரு இருக்கிற ஒரு சங்கத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நமக்கு வழிகாட்டுறதுக்கு குருமார்கள் இருக்கிறாங்க. அதனால் நம்ம அவங்க சொல்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க கேட்க அடுத்த நிலை நமக்கு தானாக நம்மளும் ஃபஸ்ட்டு ஆச்சாரம் அதுக்கப்புறம் விசாரம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஆச்சாரம் முதல்ல கேட்கணும், அதை ஆச்சரணை பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல மனநம் சிரவணம் மனநம், அதுக்கப்புறம் நிதிவியாசம், அதுக்கப்புறம் யோகம் சிவோகம் எல்லாம் மௌனமாயிருக்கும். அப்போ அந்த நிலை எல்லாத்துக்கும் சொந்தம், யாரோ ஒத்துருக்கு மட்டும் எல்லாத்துக்கும் சொந்தம். நல்ல உத்தம சன்னியாசிகளாக நம்மளும் ஸ்ரோத்ரிய பிரம்ம நிஷ்டனாக ஆவதற்கு இந்த குற்றாதீஸ்வர தேடி தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய உணரக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த ஈஸ்வரர் நமக்கு தர வேண்டும் என்று இந்த தர்மத்தில் கூறி இங்கே எல்லாத்தையும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். இங்கே எல்லாரும் விடூறி நல்லா தீர்க்காயிலோட சிறகாற்ற சரீர ஆரோக்கியத்தோடு இருந்து நம்ம சனாதன தர்மத்துக்கு சேவை செய்யணும். நம்மளும் முன்னேறணும், மற்றவங்களையும் மற்றவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். ஜெகத் ஆத்மனோ மோசம் ஜெகத் இதாய் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார். அது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமைன்னு சொல்லிட்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நண்பர்கள் மேடைக்குள்ளமாக அழைக்கிறோம். அவர்கள் நம்முடைய துறவியர்களிடம் ஆசிர்வதற்காக வருகிறார்கள். அவருடைய கடந்த 3 நாட்கள் நமக்காக செய்த சேவைகளுக்கு அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் பிரபான ஆசீர்வதித்து பாராட்டு. Thank you.
சன்னியாசி ஆகிட்டார். நாங்கள் சன்னியாசி சங்கத்தில் தீட்சை கொடுக்கல, ஆனால் சன்னியாசி ஆகிட்டார். எப்படி? அதாவது சிஷ்யர் அவங்களுடைய சீடராக இணைந்ததனால். அது மட்டுமல்ல, இந்த சன்னியாசி சங்க நிகழ்ச்சிகள் எல்லா இடத்துலையும் நடக்கிறத பார்த்துட்டே இருந்திருக்கார். அவர் மனசில் ஏதோ பாலீஸ்வரன் அவர் கூட இருக்க பக்கபலமாக இருக்கக்கூடிய முண்டகண்ணி அம்மன் அறக்கட்டளையினுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி இல்லையா, அவங்க எல்லாம் தாமிரபரணி புஷ்கரம் நடக்கிறப்ப அம்மன் விக்கிரகம் சிருங்கேரியிலேருந்து எடுத்துட்டு வரப்ப தென்காசியில் வச்சு கடையநல்லூரில் வச்சு முண்டகம் கண்ணியம்மன் கோயிலில் வச்சு என்ன பண்ணாங்க, ஒரு வரவேற்பு ஏற்பாடு பண்ணாங்க. அப்போ அவங்க மனசில் பதிஞ்சிருச்சு. என்ன பதிஞ்சிருச்சுன்னா, நாமளும் இது போல நடத்துகிறோம் அப்படின்னா. அப்போ இருந்து ராமானந்த சாமி விடாமல் அவங்க தொந்தரவு பண்ணி கடைசியில் இன்றைக்கி நடத்தி காட்டிட்டாங்க. எப்படி நடத்தி அதில் பாலீஸ்வரன் ஐயா கூட எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்தாலும் அவர் கொஞ்சம் அவருடைய சிரமங்கள் நிறைய வந்து அவர் முழு நேரம் கொடுக்க முடியலை. ஆனால் அந்த பாண்டித்துறை சாமி அவருடைய முகத்தை நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த மகாமகத்தில் நான் என்ன பாடு பண்ணுறோம் அதை போல் நூறு மடங்கு பாடுப்பேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது சஸ்பென்ஸாகவே இருக்கும். எல்லாரும் வந்து திரும்பி போகிற வரைக்கும் எல்லாருடைய மனசும் அவர் ஒரு மனசுக்குள்ளே இருக்கும். அவங்க புரியுதா? இதில் யாராவது ஒருத்தர் மனசு நோவ ஆரம்பித்தாலும் அவருக்கு தான் அப்படிப்பட்ட அந்த நல்ல உள்ளத்தை தற்பொழுது நமக்கு அவருக்கு நாம் நன்றி சொல்லிட்டு போகலாம். இருந்தாலும் அவர் ஊருக்கு வந்ததுனால அவர் இந்த நிகழ்ச்சியை சிறமே கொண்டு மாதாஜி சார்பில் நடத்தி கொடுத்ததுனால மாதாஜிக்கு ஃபோன் பண்ணால் சொல்லுவாங்க, சாமி எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு. ஏன்னா அவங்கள கட்டாயம் நாம தான் வலுக்கட்டாயம் பிடிச்சி போட்டது தலைவராக இருந்துச்சுக்கண்டு. அப்போ அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதற்காக அவர்களை நான் அகில பாரத சன்னியாசிகள் சங்கத்தின் சார்பாக பாண்டித்துறை சுவாமி அவர்களை, சுவாமி பரமானந்தா அவர்களை, அதுபோல் பாலீஸ்வரன் ஐயா அவர்களையும் பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வாழ்வு நலமோடும் நலமோடும் வாழ்த்தி. இந்த சுவாமி திருமணமான கிரகஸ்தர். அவருடைய பையன் சிவராஜ் வந்து அவருக்கு திருமணம் முடிந்து மறுநாள் இந்த காரியத்தை எடுத்து செய்ய ஆரம்பித்தார். இன்னைக்கு இவ்வளோ தூரம் நடத்தியிருக்கிறார். கடமையும் செய்து சன்னியாசிகளுக்குரிய கடமையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை நன்றி உரை ஆற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த இடத்துல நிற்கிறதுக்கு பாக்கியம் கிடைச்சது குருநாதரோட ஆசீர்வாதம். மேடையிலாம் பேசுவேன், பெரிய கூட்டத்தை கூட்டக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய தன்மை இருந்தால் கூட இன்னைக்கு பேசுறதுங்க எனக்கு முடியல. ஏன்னா நீங்க எல்லாரும் இருக்கிறது இந்த இடத்துல மாதாஜியோட எண்ணம் நித்யானந்த கூட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னால் அடியனால் உறுதியாக இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. எம்பெருமான் ஈசபெருமானால் மட்டும்தான் இது முடியும் என்று சொல்லியும் இந்த நிகழ்ச்சிக்காக எத்தனையோ பெரியவர்கள், ஆன்மீகவாதிகள், அன்பர்கள், அடியார்கள், குறிப்பாக சொல்லப்போனால் பரிசுரையன் கூட இருந்து பார்த்தாங்க, சிவராஜா பார்த்தாங்க, கார்த்திக் பார்த்தாங்க, இன்னும் நம்ம அடியார்கள் நம்ம கூடத்தில் கூட அவர் கூட்ட மேடைக்கு வாங்க இந்த நன்றி ஒரு ஆட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அடியார் அவர் தீட்சை வாங்கினவர் இல்லை. இருந்தால் கூட நான் இந்த வேலையை பார்த்து சாமி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனப்பான்மை தான் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி முதல்ல சிறப்பாக அந்த மகிமை எல்லா இளைஞர்களால் நடக்கினா என்னோட குருநாதர் ஆசி இருந்தாலும் மதிப்பிற்குரிய ராம்குமார் ராஜா அவர்களும் மதிப்பிற்குரிய சாமி புருஷோத்தமன் அவர்களும் தான். ஏன்னா இந்த மேடையை விடாமல் அந்த பரதநாட்டியங்களாக கலை நிகழ்ச்சிகளாக அந்த எல்லாத்தையும் ஏற்பாடு செய்த பெருமைக்குரிய நமது புருஷோத்தமன் அவர்களுக்கு தான் வழிபாடு. அதுக்கப்புறம் இந்த மேடை அமைவதற்கு காரணமாக இருந்த சாமி சிவராமானந்தா வேதானந்தா சாமிகளை என்னால் என்ன 10 ரூபாய் தான் அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம், ரூபா கொடுக்கறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம்.
ஒன்றும் இல்லை, உனக்கு அங்கேருந்து ஒரு 50 ரூபா நாங்கள் போட்டுக்கிட்டு நீ மண்டபத்தை புக் பண்ணிக்கோ, இடத்த பார்த்தாங்க. இப்படி ஒரு ஐஸ்வர்யமான இடத்துல ஒரு நடக்கும்னா நம்ம நம்மளால் முடிஞ்ச உங்களுக்கு கைதுகள் செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாரோட கருணையாலும், அதை விட இல்லை பரிசுரம் வேணா ஒரு 4 நாட்கள் என் கூட இல்லாமல் இருந்திருக்கலாம், அவர் பெத்த புள்ள மாதிரி இருக்கக்கூடிய அந்த காரு 1 மாசமா என்கிட்ட தான் இருந்துச்சு. அவர் எதை பயன்படுத்தினாங்க காரெல்லாம் அவர் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட சுரேஜா அந்த கார் எவ்வளோ எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்கு, 2 வருஷத்துல 2 லட்சம் கிலோமீட்டர் ஓடிருக்கு. அப்படி ஓடக்கூடிய மனுஷன் ஒரு மாசமா என்கிட்ட காரை கொடுத்துட்டு அவர் எதுல போனாருன்னு தெரியல. அந்த அளவு உள்ள ஒரு பெரிய மாமனிதர், பெரிய பழைய வியாபாரி, சூழ்நிலை காரணமாக ஒரு வாரம் அவர் சொந்த வேலை இருந்தது. அதனால் இந்த மண்டபத்தை நமக்கு கொடுத்த பெரியவங்க கூட நமக்கு என்ன வாக்கு, நாங்கள் போனோம் கூடாது பெரியவர்கள் போய் கழித்து பார்க்க போகும்போது இந்த விழாவை அடுத்த வருஷம் ஏன் தலைமையில் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சுமார் 4 லட்சம் ரூபாய் நம்மகிட்ட பேசுனது, அந்த 1/2 ரூபாய் கூட வாங்கல. இவ்வளோ பெரிய சன்னியாசிகள் மடாதிபதிகள் வந்து அப்படி நம்ம சன்னியாசிகள்னா நம்ம எல்லாரும் மரியாதையாக பார்க்கக்கூடிய தன்மையில் இந்த இடத்துல, அது குற்றாலத்தில் அவங்களுக்கெல்லாம் தெரியும். குற்றாலம் வந்து சாரல் விழாங்கிறது நம்ம யாரையும் குறை சொல்லலை. நடிகர்கள், நாடகப்பூத்து, கலை நிகழ்ச்சிகள் மட்டுமே நடந்துக்கிட்டு இருந்த இடத்துல ஆன்மீக சிந்தனையோடு காவி உடை தரித்து ஒரு திருச்சியை வாங்கின, நாட்டுக்காக வீட்டை விட்டு நாட்டு தேசப்பற்றோடு செயல்படக்கூடிய சன்னியாசிகள் நடமாடும் விதமாக ஆனது என்றால் அது இந்த நூற்றாண்டுல இந்த 3 நாள்கள் அன்போடு கூறிக்கொண்டு இந்த சன்னியாசி சங்கத்தில் எனது குருநாதன் வழிகாட்டியதால் அனைத்து மாதாஜிகளுக்கும் மடாதிபதிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் துறவிகளுக்கும் நமக்கு இந்த நிகழ்ச்சிக்காக ஒத்துழைத்த அத்துணை ஆண்டோர் பெருமக்களுக்கும் சஸ்தாங்க நமஸ்காரம். என்னாருடைய சிவனே தோஷ்டி நன்றி சொன்னாங்க.
சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்று இந்த நல்லவர்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த கேஆர் ரிசார்ட்டுடைய முதலாளி சொல்லிட்டார், நான் எடுத்து நடத்துகிறேன் சுவாமினார். இந்த புருஷோத்தம் அல்ல, அவர் சொன்னார் நான் எடுத்து நடத்துகிறேன். இந்த அவரும் நான் எடுத்து நடத்துகிறேன். இந்த சாமி சித்தார்த்தானந்த சாமி இல்ல, அவரும் சொல்லிட்டாரு அடுத்த நான் தான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். அதனால சபா சரியா சரியான அழகு ராஜா சொல்லியிருக்கார், நான் தான் நடத்துவேன். நாங்க ஒரு பெரிய குழுவாக உருவானது பைரவார சன்னியாசங்கத்தினுடைய ஆசீர்வாதத்தில் நிறைவாக இருக்கட்டும். இப்ப தலைவர் தலைவர் அம்மா கம்பராஜ் சாமியும் அது போல தாங்களே எடுத்து செய்வதாக ஒரு இது எல்லாருக்கும் மனசுல ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்திருக்கு. அவர் சொன்ன மாதிரி ஆடலும் பாடலும் கேளிக்கைகளும் நிறைந்த சாரல் விழா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த விழாவை ஆன்மீக விழாவாக மாற்றிய பெருமை அகிலவாத சன்னியாச சங்கத்துக்கு சேரும் என்று சொல்லி தலைவராக பனையூர் சுவாமி நித்யானந்த சரஸ்வதி மாதாஜி அவர்களுக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து மரியாதை செய்கிறோம். யமுனா அம்மா அவங்க நீங்க வந்தா நீங்க எல்லாம் கூட இருந்தாதான் மன சமாதானமா இருப்பேன். அங்க அந்த அம்மா வந்துருங்க, நாலு பேர் இருக்கீங்க, எல்லாரும் வந்துருங்க. கீதா நிறையா இருக்கா, ரமணி அம்மா எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆள் இல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்தாதான் பழைய மாட்டாங்க. ரமணி அம்மா வாங்க, எங்க இருக்கீங்க? வாங்க வாங்க, நீங்க புறவுள்ளது இல்லைன்னு சொல்லி அந்த உட்கார வச்சிருக்கீங்கல்ல. ஆமா, சர்வே சந்த நிராமய சர்வே பத்ராணி பச்ச
ஏற்பாடு எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த ஜோதி இறைவனே போற்றி
போற்றி வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வநீதி விளங்குக உலகமெல்லாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்சே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். தென்னாருடைய சிவனே போற்றி சத்குருநாத மகாராஜ் கீ. ஹரி ஓம்.